வேண்டியது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பகவத்குணத்துடைய பிரபாவம் எப்படின்னா, பகவானை பக்தி பண்ணு பக்தி பண்ணின்னு தூண்டி விடுமாம் பகவத்குணம். அப்படி பக்தி பண்ணி நைர்குண்யமாக இருக்கக்கூடிய நிர்குணமான பிரம்மத்தில் ரமிச்சு கொண்டிருந்த பிரம்மனிஷ்டால் சகுண பிரம்மத்துடைய நிலைக்கு இறங்கி வந்து பாகவத்தை கிரகிச்சிருந்தார். பரீட்சத்துக்கு இதை சொல்லும்படியா எப்படி நேர்ந்ததுன்னு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நீதியில் கொஞ்சம் கதை விஸ்தாரமாக வருது. பகவான் பாண்டவாளுக்கு பரமோபகாரம் பண்ணி தர்மபுத்திரக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுட்டு துவாரகைக்கு கடந்தம் நினைக்கிற போது தான் அஸ்வத்தாமாவுடைய அபாண்டவாஸ்திரமானது பாண்டவாள் எல்லாரையும் அர்ஜுனனுடைய மாட்டு பொண்ணாக இருக்கக்கூடிய உத்தரவுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இவ்வளோ பேரையும் பாதிக்கிற போது உத்தரை நலமாச கர்ப்பிணியாக வந்து கால்ந்த விழ அந்த உத்தரையும் பாண்டவர்களை குந்திய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை எல்லாரையும் பகவான் ரட்சிச்சு அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள் குந்தி. தர்மபுத்திரருக்கு நாம் இவ்வளோ பந்துக்களை வதம் பண்ணிவிட்டோமேன்னு மனசுக்கு தாபம் ஏற்பட்ட பொழுது அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக குருக்ஷேத்திரத்தில் வினசனம் என்ற இடத்துக்கு பாண்டவர்கள் அழைச்சின்னு போய் அங்கே பீஷ்மர் மூலமாக சர்வ தர்மங்களையும் தெரிஞ்சுக்கும்படியாக செஞ்சு கடைசியில் பீஷ்மர் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி முக்தி அடைஞ்சார். பகவான் துவாரகைக்கு கிளம்பி போனால் இங்கே குழந்தை பரீட்சத்துடைய பிராதுபாவத்தை சொல்லி பகவான் வைகுண்ட ஆரோகணம் பண்ண சரித்திரத்தை சொல்லி அதை தெரிஞ்சுட்டு அர்ஜுனன் ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்தான். பகவான் இல்லாத போல நமக்கு வேண்டான்னு பகவான் என்றைக்கு வைகுண்டம் கிளம்பினாலும் அன்றைக்கே கரி ஆரம்பிச்சு விட்டு அந்த கரியுடைய பிரபாவத்தை பார்த்து நாம் ஒதுங்கி இருக்கணும்னு குழந்தையான பரீட்சத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு மகாபிரஸ்தானம்னு இமய பர்வதத்தை நோக்கி பாண்டவர்கள் கிளம்பி அவாவா புண்ணியலோகங்களில் போய் சேர்ந்த சரித்திரத்தை சொல்லி பரீட்சத்துடைய ராஜ்ய பிரிபாகனம் அந்த பரீட்சத்து கரியை கண்டித்து அஞ்சு இடங்களில் மாத்திரம் இருக்கும்படியாக அவனை அடக்கி வச்சது. அதுக்கு மேலே ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக வந்தபொழுது வெகு தூரம் வந்து பசிதாகத்தால் உந்தப்பட்டு ஷமீகர் என்ற மகரிஷிக்கு அபச்சாரத்தை பண்ணி சிங்கி என்ற அவருடைய பிள்ளையுடைய சாபத்தால் ஏழாவது நாள் தக்ஷகம் கடித்து மிருத்து ஏற்படணும்னு நேர்ந்துடுத்து பரீட்சத்துக்கு ராஜ்யத்தில் திரும்பி வந்த உடனே இவனுக்கும் நிதானம் ஏற்பட்டு ரொம்ப தாபப்பட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி கங்கைக்கரைக்கு வந்தபொழுது பிரம்மனிஷ்டான் ஆவிர்வவிச்சது. அந்த பிரம்மனிஷ்டாவை போய் நமஸ்காரம் பண்ணி ஒரு மனுஷன் என்ன செய்யணும் எதை செய்யாமல் இருக்கணும் முக்கியமாக கடைசி தருணத்தில் இருக்கக்கூடியவன் என்ன அனுஷ்டானம் பண்ணும் அப்படின்னு கேட்டபொழுது பரமசாரத்தை உபதேசம் பண்ணி அதுக்கு மேலே பரீட்சத்துக்கும் பிரம்மனிஷ்டாவுக்கும் ஏற்பட்ட சம்வாதத்தை விஸ்தாரமாக சொல்லணும்னு சௌனகர் சூதரை பார்த்து கேட்க 13 ஸ்லோகங்களால் சுகஸ்தபம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தால் பிரம்மனிஷ்டாள் கங்கைக்கரையில் நமஸ்காரம் பண்ணி பகவானை பிரார்த்திச்சு பாகவதத்தை ஆரம்பிக்கிறாள். பகவான் செய்த சிருஷ்டியாக இருக்கக்கூடிய சர்க்கம், பகவான் சிருஷ்டிச்சு கொடுத்த ரா மெட்டீரியல்ஸை வச்சுட்டு பிரம்மா பண்ணக்கூடிய சிருஷ்டியான விசர்க்கம் இதையெல்லாம் சொன்னாள். இது நாரதருக்கு பிரம்மா ரிகவுண்ட் பண்ணக்கூடிய ரீதிகள் இருக்குது. அப்புறமா பாகவதத்தை முழுக்க சங்கேபமாக நாரதருக்கு பிரம்மா சொன்னது. பரீட்சத்துடைய 26 ஸ்லோகங்களால் கேள்வி கேட்ட பொழுது விஸ்தாரமாக சொல்லணும்னு பிரார்த்தித்த பொழுது பகவானுடைய நாபிக மதத்திலேருந்து ஏற்பட்ட பிரம்மா 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் தரிசனம் பண்ணி சுவாமி அவருக்கு 4 ஸ்லோகங்களால் பாகவதத்துடைய சாரத்தை உபதேசம் பண்ணாள். மேலே பாகவதத்துடைய 10 லட்சணங்களை சொன்னாள். இந்த சிருஷ்டி சர்க்கம் விசர்க்கம் மேலே பகவான் செய்த லீலைகள் இதையெல்லாம் விஸ்தாரமாக இதே விஷயத்தை தான் மைத்திரையர் விதுரருக்கு எடுத்து சொன்னார்னு சொல்லி விதுர மைத்திரைய சம்பாதம் மேலே சொல்ல போகிறாள். விதுரர் ராஜ்யத்தை விட்டு கிளம்பினது, யாத்திரை போனது, பாரத வருஷத்துக்குள்ளே யாத்திரை பண்ணது. உத்தவர் வந்து பகவத் சங்கல்பத்தால் அவரை சந்தித்தது. உத்தவர் மூலமாக பகவான் வைகுண்டாரும் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தன்னை ஸ்மரணம் பண்ணிட்டு போனால் விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாமல் கிளம்பி போயிருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் கண்ணீர் பிரிக்கி கொஞ்ச நாள் காளிந்தி நதி தீரத்தில், காளிந்தின்னு சொன்னாலும் யமுனின்னு சொன்னாலும் ஒரே நதி தான், யமுனக்கரையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேர பூஸ்பர்ஷம், கங்கையுடைய பூஸ்பர்ஷம் ஏற்படக்கூடிய ஹரித்வாரத்துக்கு வந்து சேர்ந்தாள். அங்கே தான் மைத்திரையரை சந்தித்து நமஸ்காரம் பண்ணி பல ஸ்லோகங்களால் பிரார்த்திக்க இந்த மைத்திரையர் சங்கேபமாக சொன்னால் விஸ்தாரமாக சொன்னோம்னு 27 ஸ்லோகங்களால்
விதுரர் மைத்திரையர் பார்த்து பிரார்த்திக்க இந்த பாகவதமானது க்ஷுத்ரமான சுகத்துக்காக பெரிய துக்கத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய உலகங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கறதுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்த பாரம்பரியத்தை சங்கர்ஷணமூர்த்தி சனகாதிகள் சனதுகுமார் தேர்ந்து சாங்கியாயனர் சாங்கியாயனத்தேர்ந்து பராசரர் பிரகஸ்பதி பராசரத்தேர்ந்து மைத்திரையர் மைத்திரையர் இதற்கு உபதேசம் பண்ற இதுதான் அந்த கதையுடைய கதி. நமக்கு பெரும்பாலும் சப்ஜெக்ட் வைஸா கேட்டு பழக்கமாக பிடித்து ஏதோ துருச்சரித்திரம் பிரகலாத் சரித்திரம் கஜேந்திர மோட்சம் கிருஷ்ணாவதாரம் ருக்மிணி கல்யாணம் குச்சேல உபாக்கியானம் இப்படி எல்லாம் கேட்டு பழக்கமாக போனதுனால இந்த சரித்திரங்கள் எங்க வந்தது யார் யாருக்கு சொன்னா எந்த காலத்தில் நடந்தது இந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாகவதத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அதை பாகவதத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால்தான் இது புரியும். முதல்ல கேட்குற போது முதல்ல பார்க்குற போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உபகாரமாக இருக்கணுமேங்கிறதுக்காக தான் இப்போ 5 நிமிஷத்தை விடுவியும் சமரைஸ் பண்ணி சொன்னது. பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா ஏற்பட்ட ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசி வேத சப்தங்களை வச்சுட்டு தான் சிருஷ்டி பண்ணணும், உலக சிருஷ்டி நடக்கணும். இது வேதமே சொல்லிடுத்து. யதா பூர்வம கல்பயத்து சூர்யா சந்திரமசௌ தாதா யதா பூர்வம கல்பயத்து சூரியனையும் சந்திரனையும் இன்னும் பல சிருஷ்டி வர்க்கங்களையெல்லாம் முந்தின கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் பிரம்மா அப்படின்னு இருக்கு. அந்த சிருஷ்டிக்கு வேதம் ரொம்ப முக்கியம். வேத சப்தத்தை வச்சுட்டு தான் சப்தத்துலேருந்து தான் இந்த ரூபம் வரணும். கீழே பார்த்தோமே இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் பார்க்குற போது சப்தத்திலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்துலேருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபம், ரூபத்திலிருந்து தேஜஸ், தேஜஸ்லேருந்து ரசம், ரசத்திலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்தம், கந்தத்திலிருந்து பிருத்திவி. அதனால் சப்தத்துக்கு அப்புறம் வரக்கூடியது தான் ரூபம். உலகங்கிறது ரூபம், ஒரு உருவத்தோடு இருக்கணும். இந்த ரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வேத சப்தங்கள். இந்த வேதத்தை முழுக்க இவர் எத்தனை நாளைக்கு சந்தசொல்லி திருவிசொல்லி எப்போ நெற்று பண்ணுறது, அதனால் ஒரே க்ஷணத்தில் அத்தனை வேதங்களும் பிரகாசிக்கும்படியாக பகவான் சங்கல்பித்தார். பிரம்மாவுக்கு அனுகூலம் பண்ணிவிட்டார். யோக் பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்ட பிரகிணோதி தஸ்மை தகுங்க தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. பிரளய காலத்தில் அப்படியே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பிரபு அடுத்த கல்பம் சிருஷ்டிக்க வேண்டிய காலம் வரும்பொழுது பகவான் பிரபோதனம் பண்ணுறது காலசக்தியால் தூண்டிவிடப்படக்கூடியது. பகவானுடைய நாபிக மதத்திலேருந்து பிரம்மா ஏற்படுவது, அந்த பிரம்மாவுக்கு சகல வேதங்களும் ஸ்புரிக்கும்படியாக பகவான் அனுகிரகம் பண்ணது. இதெல்லாம் 8வது தசகத்தில் பட்டத்தை சொல்லி 8வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோகராசி நிருந்தி வாதாலயவாச விஷ்ணு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். சில பேருக்கு ஏதோ தௌர்பாகியவசத்தால் கேன்சர் வந்துவிடுறது, அந்த கேன்சர் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை மகா பெரிவா சொல்லி ரொம்பவே பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோகராசி நிருந்தி வாதாலயவாச விஷ்ணு. ஒரு பெரிய கும்பாச்சியா குமிஞ்சு கிடக்கு ரோகம், அந்த ரோகத்தை முழுக்க நீ போக்கணும் குருவாயிருப்பா. ஒவ்வொரு தசகத்தையும் அப்படி கடைசியில பிரார்த்தனை பண்ணிருக்காரோன்னு சில தசகங்கள்ல மாத்திரம் என் ரோகத்தை போக்கணும்னு பிரத்யேகமா பிரார்த்தனை இல்லை. முதல் தசகத்துல அந்த மாதிரி சொல்லலை. 2வது தசகத்துல பக்தியை கொடுக்கணும்னு கேட்டேன். 3வது தசகத்துல உன் சனத்துல நான் வரம் கிடைக்க போறேன், உன் அனுகிரகம் கிடைக்கிற மட்டும் நான் நகரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 4வது தசகத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா அர்ச்சிதாதி கதி மீத்ரிஷீம் பிரஜன்னே விச்சுதிம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயானி உச்சரந்த மனிதேஷ பாகிமாம். என்னை ரட்சிக்கணும்னு பொதுவாக சொன்னார் 4வது தசகத்துல. 5வது தசகத்துல நிர்பாதோசி மருத் புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமயாது எல்லா வியாதிகள்லேருந்து காப்பாற்றணும்னு அப்புறம் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வரேன். 28வது தசகத்தை பார்த்தேன்னா அங்கே தன்வந்திரி ரூபத்தில் பகவான் ஆவிர்விக்கிறார். அமிர்தத்தை எடுத்துட்டு எல்லாருடைய ஆர்த்தியும் போக்கி வைக்கணும்னு இருக்க அங்கே வந்து தனக்காக பிரார்த்திக்கிற
தருணாம்புதசுந்தரஸ்ததாத்வம் நனுதன்வந்தரிருத்திதொம்புராசேகே அமிர்தம் கலசே பகங்கராபியாம் அகிலார்த்திங்கர மாருதாதயேஷா அகிலார்த்திங்கர மாருதாதயேஷா அப்படின்னு 28 முடியிறது. அப்புறம் கடைசியில் அக்ரேபிஷாமியில் ரோகத்தெல்லாம் போக்கி ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு பூர்த்தி பண்ணிவிட்டார். எல்லா தசகங்கள்லேயும் வாத ரோகத்தை போக்கணும் பிரார்த்திக்கிற ரேர் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே அஞ்சிலேருந்து ஆரம்பித்து அது மாதிரி பிரதி தசகம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிரார்த்தனை வருது. இந்த 8வது தசகத்தில் கும்பாரியாக குமிஞ்சு கிடக்கக்கூடிய ரோகத்தை நீ போக்கி வைக்கணும். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து ஏற்பட்டார் பிரம்மா. நாம் எங்கே இருக்கோம், எங்கேருந்து வந்தோம், ஒன்றும் தெரியலேன்னு 4 திக்குகளிலையும் பார்த்தாராம். அப்படி 4 திக்குகளையும் பார்க்குற போது 4 முகங்களையும் 8 கண்களையும் அடைஞ்சார் அப்படின்னு பாகவத்தில் இருக்குது. அதை பட்டத்துக்கு ரொம்ப அழகாக ஸ்திதசகமலோத்பவஹ தபகிநாபிபங்கே ருகே குதஸ்விஜிதமம் புதௌ உதிதமித்யனாலோகயன் ததீக்ஷண குதூகலாத் பிரதிதிருஷம் விவிருத்தானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதஷ்ட திருஷ்டியம் புஜாம். நாம் எங்கே வந்திருக்கோம் தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணாராம், தன்னுடைய யோக சக்தியால் தன்னுடைய பலத்தால் எந்த தாமரையில் ஆவிர்விச்சாரோ அந்த தாமரையுடைய தண்டை உள்ளே புகுந்து தேடினாள். பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு நினைச்சுண்டு ஸ்வயோக பல வித்யா சமபரூடவான் பிரௌடதீகி த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவானு. பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியல. இனிமேல் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் அவனை பார்க்கணும். நம்ம பிரயத்னத்தால் பார்க்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி நிவிருத்திய கமலோதரே சுகநிஷன்ன ஏகாகிரதீகி சமாதி பலமாததே பவதனுகிரகிகாகிரகீ. பகவானுடைய அனுகிரகத்தை பலனம்னு சமாதியிலிருந்து ஒரு 100 வருஷங்கள் தேவ வருஷத்தில் 100 வருஷம் தபஸ் பண்ண. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. நம்முடைய பிரயத்னத்தினால் பகவானை தெரிஞ்சிக்க முடியாது. அவனருளால் அவந்தாள் பணிந்துன்னு சொன்ன மாதிரி உனக்கு தன் சுரூபத்தை காட்டி கொடுக்கணும்னு அவன் சங்கல்பம் பண்ணோம். அதனால் தபஸ் பண்ணி பகவானை ஆராதிச்சுட்டே இருந்தா அந்த ஆராதனா பலத்தில் பகவான் மனசு நெகிழ்ந்து இந்த ஜீவனுக்கு நம்ம ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கணும்னு தோணி அனுகிரகம் பண்ணால் உண்டே தவிர நாம பிரயத்னம் பண்ணதுனால கஜகரணம் போட்டதுனாலையும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துட முடியாது. பகவானுக்கு நேர் புள்ளையாக அவருடைய நாபி கமலத்திலேருந்து ஏற்பட்ட பிரம்மாவானிய அப்படி பார்க்க முடியல, தன்னுடைய பிரயத்னத்தினால பார்க்க முடியலன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் ஒரு 100 வருஷம் தேவ வருஷத்துல தபஸ் பண்ணி கடைசியில பகவான் அது மட்டும் பார்க்காத ரூபத்தை பிரம்மாவுக்கு காட்டி கொடுக்குற. சதேன பரிவத்சரீஹி திருடசமாதி வந்தோல் ரசத் பிரபோத விஷதீகிருதா சகலுபத்மினி சம்பவா அதிர்ஷ்டச்சரமத்புதம் தவகி ரூப மந்தர்திருஷா வெச்சஷ்ட பரிதுஷ்டதீஹி புஜகபோக பாகாஸ்ரயம். புஜகபோக பாகாஸ்ரயம் ரொம்ப அழகான ஒரு பதப்பிரயோகம். அதாவது அனந்த சயனத்தில் பகவான் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தேன்னா ஆதிசேஷன் இப்படி சுருண்டு படிச்சுட்டு இருக்கார். அந்த ஆதிசேஷன் மேலே பகவான் திருமேனியை பதிச்சு படிச்சுட்டு இருக்கார். ஆதிசேஷன் 3 ரவுண்டாக இருக்குது ஆதிசேஷனுடைய சரீரம். அதனால் பகவானுடைய சரீரம் ஆதிசேஷனுடைய சரீரத்தை முழுக்க ஸ்பர்ஷம் பண்ணல. 3 ரவுண்டாக இருக்கிறதுனால மேலாக இருக்கக்கூடிய ரவுண்ட் மேலே தானே பகவானுடைய சரீரம் படுறது. 1/3 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே பகவானுடைய சரீர ஸ்பர்ஷம் ஏற்படுறது. ஆதிசேஷனுடைய சரீரத்தில் 1/3 சரீரத்தினுடைய ஏரியா தான் பகவத் ஸ்பர்ஷத்துக்கு பாத்திரமாயிருக்கு. அதை
ரொம்ப அழகா பட்சத்திலேயே புஜக போக பாகாசயம், புஜகம்னா பாம்பு, அதுல ஒரு பாகத்தை பாம்புடைய சரீரத்துல ஒரு பாகத்தை ஆசிரியிருக்கக்கூடிய பகவான வெச்சஷ்ட பரிதுஷ்ட தீகி எப்படி பார்த்தார்னால் அந்தர்திஷா, அகக்கண்ணால் பார்த்த வெளிக்கண்ணால் யாருமே ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லிடுச்சு, ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்சனீனம் அப்படின்னு வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லிடுச்சு. யாருமே இந்த ஊனக்கண்ணால் பிரம்மத்தை பார்க்க முடியாது, அகக்கண்ணால் பார்த்தா சதேன பரிவத்சரீகி திருடசமாதி பந்தோல்லசத் பிரபோத விஷதீகிருத்தா சகலு பத்மினி சம்பவா அதிர்ஷ்டச்சரமத்புதம் தவகி ரூப மந்திரதிருஷா வெச்சஷ்ட பரிதுஷ்டதீகி புஜகபோக பாகாஸ்ரயம். அந்த ரூபம் எப்படி இருந்ததுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கிரீட மகுட்டொல்ல சத்கடகார கேயூரஜும் மணிஸ்புரிதமே கதம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலொல்ல சத்கௌஸ்துபம் வபுஸ்ததயி பாவயே கமல ஜென்மனே தர்ஷிதம். நீல வர்ணத்தில் இருக்கக்கூடிய காஷாம்புவை போல ஒரு வர்ணத்தோடு கூட கலாய குசும பிரபம் கலதலொல்ல சத்கௌஸ்துபம் கண்டத்தில் பிரகாசிக்கக்கூடிய கௌஸ்துபத்தோடு கூட கிரீட்டம் குண்டலம் முதலிய ஆபரணங்களோட கிரீட்ட மகுட்டொல்ல சத் கடகஹார கேயூரையும் மணி ஸ்புரிதமே கதம் நிறைய மணிகள்லாம் தொங்கக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய அருணாள் மேகலையோட சுபரிவீத பீதாம்பரம் அழகாக கட்டு நன்கு உடுத்திய பீதகாடைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இடுப்பில் பீதாம்பரம் சோபிக்க சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலொல்ல சத்கௌஸ்துபம் வபுஸ்ததயி பாவயே கமல ஜென்மனே தரிசித்தம். பகவானுடைய நாபி தொப்புளானது ஒரு தாமரையை போல இருக்கு. அப்படி தாமரையை போல ஒரு நாபியை கொண்டதுனால்தான் பத்மநாபன் பேர் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட நாபியிலேந்து ஏற்பட்டவர் தாமரையை போல இருக்கக்கூடிய நாபியில் ஏற்பட்டவர் பிரம்மா. அதனால்தான் கமல ஜென்மா தாமரையிலேருந்து ஏற்பட்டவர். அந்த கமல ஜென்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்த ரூபத்தை தியானம் பண்றேன் குருவாயிருப்பா. வபுஸ்ததை பாவயே கமல ஜென்மனே தர்ஷிதம். பகவானை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ற ஒன்பதாவது அத்தியாயம் முழுக்க மூணாவது ஸ்கந்தத்துல அது பெரும்பாலான பாகம் பிரம்மாவுடைய ஸ்தோத்திரமா இருக்கு. ஏ துத்வதீய சரணம் புஜகோஷகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரைகி ஸ்ருதிவா தனீதம் பக்தியா கிரகீத சரணா பரயாச்சதேஷாம் நாஹபைஷினாத ஹிருதயாம் புருகாத் ஸ்வபும்சகாம். உங்க திருவடியுடைய நறுமணம் இருக்கே, அந்த ஒரு புஷ்பம்னு சொன்னா புஷ்பத்துடைய மனம் இருக்குமோனோ தாமரையை போல இருக்கு பகவானுடைய திருவடி. அந்த மனத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய மனத்தை நாம் முகரும்படியா கொண்டு வந்து சேர்க்கறது காத்து தான். அதனால்தான் காத்துக்கு வாயுவுக்கு கந்தவாகன்னு ஒரு பேர். கந்தத்தை வாசனையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கந்தம் வகதி இது கந்தவாகா, அந்த மாதிரி ஒரு காற்று கொண்டு வந்து சேர்க்கணுமே. பகவானுடைய திருவடியிலேருந்து கிளம்பக்கூடிய நறுமணத்தை எந்த காற்று கொண்டு வந்து சேர்க்கறதுனா ஸ்ருதிவாத நீதம், வேதமாக இருக்கக்கூடிய காற்று காட்டி கொடுத்து தான் இந்த கந்தத்தை நான் முகந்து பார்க்கணும். இதை எப்படி முகந்து பார்க்கறதுனா மூக்கால முகந்து பார்க்கறதுக்கு இல்லை, ஜிக்ரந்தி கர்ண விவரேகி காது மூலமாக. வேதம் சொல்லக்கூடிய சப்தங்களை காதால் தானே கேட்கணும், காது மூலமாக கேட்டு வேத வாக்கியத்தால் தெரிஞ்சுட்டு பகவானுடைய அந்த திருவடியுடைய நறுமணத்தை யாரு ஹிருதயத்தில் அனுபவிச்சு பக்தி பெறுகிறதோ பக்தியா கிரகீத சரணஹா பகவானுடைய சரணத்தை ஹிருதயத்தை வச்சு தியானம் பண்ற பரையா சதேஷாம் பக்தியா பரையா கிரகீத சரணா, சிறந்த பக்தியால் பகவானுடைய திருவடி ஆராதிக்கக்கூடிய ஹிருதயத்தில் வச்சிருந்து ஆராதிக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய ஹிருதயத்தை விட்டு நீங்க விலகிறதே இல்லை. நாபைஷிநாத ஹிருதயம் புருகாத் ஸ்வபும்சாம்,
வேதம்னு ஒன்று இல்லைன்னா பகவானை நாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. வேத சப்தத்துக்கு நிருப்தமே இப்படி தான் சொல்லியிருக்கார். சாதாரணமாக தர்க்க சாஸ்திரத்தில் ரெண்டு மூணு பிரமாணங்கள் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணங்கிறது நம்ம நேரடியாக கண்ணால் பார்க்கறது. அக்ஷம் அப்படிங்கிறதுக்கு இந்திரியம்னு ஒரு அர்த்தம், கண்ணுன்னு ஒரு அர்த்தம். இந்த கண்ணால் பார்க்கறது தான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமாக பார்க்கல, ஆனால் சில இடத்துல ஒரு விஷயத்தை சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம் தெரியறது. ஒரு இடத்துல புகையை பார்த்த உடனே நிச்சயமாக நெருப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். நெருப்பையும் அவன் பார்க்கல, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. புகையை பார்த்த உடனே நெருப்பு இருக்குன்னு தீர்மானமாக தெரியறது. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு ஒரு அடேஜ் இங்கிலீஷில் வந்துடுச்சு. இது வந்து அனுமான பிரமாணம்னு பேர். வேர் யூ இன்ஃபர் தி காஸ் ஃப்ரம் தி எஃபெக்ட், எ ப்ராசஸ் ஆஃப் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ், அது அனுமானம்னு பேர். அப்புறம் உபமானத்தால் ஒரு பிரமாணம் சொல்லுவா. இந்த பிரமாணங்கள் எல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. கண்ணால் பார்க்க முடியாது பிரம்மத்தை. ஆனால் வேத வாக்கியம் சொல்லிவிட்டு யாருமே ஊனக்கண்ணாலும் பிரம்மத்தை பார்க்க முடியாது. இப்போ தானே ரெண்டு நிமிஷம் முன்னாடி பார்த்தோம் அந்த வாக்கியத்தை. சரி, அனுமான பிரமாணத்தால் இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாமோன்னா, இன்ஃபரன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தி இன்டலெக்ட். புத்தி செய்யக்கூடிய வேலை தான் அனுமானம். புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிரம்மத்தை புத்தி செய்யக்கூடிய ஒரு அனுமானத்தால் என்னவா தெரிஞ்சுக்க முடியும்? அனுமானம் எல்லா சமயத்துலேயும் கரெக்டாக இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. சில சமயத்தில் அனுமானம் தப்பாக கூட இருக்கலாம். யுவர் டிடெக்ஷன் மே பி ராங். புகை இருந்தால் நெருப்பு இல்லாமல் புகை வராதுங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல் ஆஃப் லாஜிக்காக இருக்கலாம். ஆனால் எல்லா சமயத்துலையும் அந்த இன்ஃப்ளன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மாலை அமாவாசை, கார்த்தால ஒரு 11 மணி இருக்கும். ஒரு டாக்ஸியில் ஒரு வைதிகன் வந்து இறங்கினான். நல்ல பஞ்சகச்சம், விபூதி, ருத்ராட்சம், சிக ஆத்தாலே வேதமூர்த்தியாக இருக்கார். எழுத்தாப்பில் ஒரு ஹோட்டல், அங்கே நுழைஞ்சார். பார்த்துருக்கவனுக்கு ஒரே அதிர்ச்சி. இப்படி வைதிகராக இருக்கார், மாலை அமாவாசை, லௌகிகமாக இருக்கிறவா கூட ஏதோ ஒரு நியமத்தை அனுஷ்டானம் பண்ணும் நினைப்பா. இவர் மட்டும் நேராக ஹோட்டலுக்கு போகிறாரே, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் கம்பீரமாக போகிறாரே. 10 நிமிஷத்துக்கா வெளியில் வந்துட்டார். பார்க்குறவன் ஏதோ அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறாருன்னு நினச்சிட்டுருக்கான். அவர் ஒன்றும் அந்த ஒரு ஜலபானம் கூட பண்ணலை. அவர்கிட்ட 500 ரூபா நோட்டாக இருந்திருக்கு. இந்த டாக்ஸிக்காரன்ட்ட சில்லறை இல்லை கொடுக்கறதுக்கு. அந்த ஹோட்டலில் போய் சில்லறை மாற்றின்னு வந்திருக்கார். அப்போ இவர் தப்பாக இடம் போட்டுட்டா யாரோ பார்க்குறவா, அனுமான பிரமாணம் தப்பாக போயிடுச்சு. அதனால் எல்லா காலங்கள்லேயும் அனுமானம் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி பிரத்யக்ஷ பிரமாணத்தாலேயோ அனுமான பிரமாணத்தாலேயோ எந்த பரமாத்மாவை தெரிஞ்சிக்க முடியலையோ அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லியிருக்காள். சப்த பிரமாணம். சப்தம்னா ஏதோ உலகத்தில் ஏற்படக்கூடிய கோடிக்கணக்கான சப்தங்கள் இருக்கே, அந்த சப்தம் இல்லை. ஆப்த வாக்கியம் சப்தம். நமக்கு ரொம்ப வேண்டிய வாழ்வுடைய ஒரு வாக்கு தான் சப்தம்னு பேர். நம்ம நடைமுறையிலே நீங்கள் சொல்லிட்டா போதும் சார், யுவர் வேர்ட் இஸ் குட் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிற போதும் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அந்த நபர்கிட்ட. அதனால தான் நீங்கள் சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம். நாம் யோஜனை அப்படி பார்க்கணும். நாம் எல்லாரும் உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவர்களுக்கும் நம்ம அப்பா யாரு அப்படின்னு என்னமா தெரியும் நினச்சி பாருங்க. நாம் சின்ன குழந்தையாக தூளிலையோ தொட்டிலையோ இருக்கிற போது ஒருத்தரை சுற்றி காட்டி அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடுன்னு ஒரு 100 முறை 1000 முறை சொல்லி கொடுத்துருப்பாள் தாயா. அன்னிலேருந்து அப்பான்னு ஒருத்தரை அழைச்சி அவர்கிட்ட ஒரு மரியாதை, ஒரு பக்தியோட, ஒரு அன்போடு இருந்துட்டுருக்கோம். இந்த அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மாவுடைய வாக்கு தான் நமக்கு பிரமாணம். இதை தவிர எனக்கு ஏதாவது டிஎன்ஏ ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா, தெர் கெனாட் பி எ கிரேட்டர் இன்சல்ட் தட் யூ கேன் ரெண்டர் டு யுவர் பேரண்டேஜ். அம்மாவுடைய வாக்கு தான் நமக்கு பிரமாணம், அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி உலகத்துக்கெல்லாம் பிதா வாட்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தாயாருடைய வாக்கு தேவையாக இருக்குது. அந்த தாயார் தான் வேத மாதா. வேதம் சொல்லி தான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப அழகாக ஒரு பதத்தில், எத்தனையோ மந்திரங்கள் வேத மந்திரங்கள் உடைய ஒரு பிரபாவத்தால் உன்னுடைய சுரூபம் பிரகாசப்பட்டிருக்கு, பிரகாசப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணாரே பிரம்மா,
ஸ்ருதி பிரகர தரிசித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திஷ்டியா திருஷோ குருஷ்வ தியமாசுமே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதி த்ருஹிண வர்ணித ஸ்வகுண பங்கிமா பாகிமாம். பிரம்மாவுடைய ஸ்துதியில முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரசமான ஸ்லோகம். தாவத் பயம் திரவிண கேக சுகிருன் நிமித்தம் சோக ஸ்பிருகா பரிபவோ விபுலச்சலோபஹ தாவன்மமித்யசதவக்ரஹம் ஆர்த்தி மூலம் யாஹவன்னதேங்கிரிமபயம் பிரவிணீதலோகஹ தாவத் பயம். பலவிதமான காரணங்களால் பயம் வருது. திரவிண கேக சுகிருன் நிமித்தம் பணத்தால் பயம். அதை 15 விதமான அனர்த்தங்கள் பணத்தால் எப்படி ஏற்படும்னு ஏகாதசத்தில் சொல்லியிருக்கார். ஏதே பஞ்சதசானர்த்தாக அர்த்தமூதா மதாதுனாம் பணத்தை சம்பாதிக்கணுமே நமக்கு போருமான அளவுக்கு பணம் வராமல் போயிடுமோன்னு ஒரு பயம். அப்புறம் வந்து கொடுத்துனா திருடர்கள் வந்து திருண்டு போயிட போகிறாளேன்னு பயம். ராஜாங்கத்தில் வரி போட்டு வசூல் பண்ண போகிறாளேன்னு பயம். இந்த பணத்தை இன்னும் அபிவிருத்தி பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயம். பலவிதமான பயங்கள் இந்த பணத்தால் ஏற்படக்கூடிய பயம். திரவிண கேக சுகிருன் நிமித்தம் கிரகத்தால் பயம். கிரகத்தால் என்னமோ பயம் வர முடியும். இதெல்லாம் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா புரியும். ஏதோ ஒரு பிளாட், எம்டி பிளாட் ஆனது சேருக்கு வந்தது. கார்னர் பிளாட், இந்த பக்கத்துலேருந்து ஒரு தெரு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு தெரு. கார்னர் பிளாட்டில் கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு அவருக்கு வசதி இருந்து வாங்கிவிட்டார் அந்த பிளாட்டை. வீடையும் கட்டிவிட்டார். வீடை கட்டினப்புறம் என்ன சிரமம்னா, ஒரு ஒரு நாள் கூட எங்கேயோ பந்துக்கள் கல்யாணம் போய் ஒரு நாள் ராத்திரி தங்க முடியல எங்கேயுமே. ஏன்னா தங்கினா கார்னர் பிளாட்டாக இருக்குது, எவனோ ஒருத்தன் வந்து அவன் மாட்டை ட்ரக்கில் லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம்னு பயமாக இருக்குது. பேப்பரில் ரிப்போர்ட்லாம் படிக்கிற போது நம்ம கிரகத்துக்கும் இந்த மாதிரி ஆபத்து வந்துடுமோன்னு கவலையாக இருக்குது. இந்த தெருவில் இருக்கிறவன் அந்த தெருவை சேர்ந்தது பிளாட்னு நினச்சிட்டுருக்கான், யாரும் அக்கறை எடுத்துக்கல. அந்த தெருவில் இருக்கிறவன் இந்த தெருவை சேர்ந்ததுன்னு நினச்சிட்டுருக்கான். அதனால் யாருக்கும் வேண்டாம், கவனிப்பில்லாத ஒரு குழந்தையாட்டமாக, அப்பா அம்மா இல்லாத குழந்தையாட்டமாக இருக்குது அந்த பிளாட்டானது. ஒரு பக்கத்தில் காத்தோட்டமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருந்தாக்க ஒரு நெகட்டிவும் இருக்குமோனோ. இது மாதிரி ஒரு கிரகத்தால் ஒரு பயம். விட்டுட்டு ஒரு நாள் போக முடியல, பூட்டின் ஒரு நாள் எங்கேயும் போக முடியல. தாவத் பயம் திரவிணகேக சுகிருன் நிமித்தம், சுகிருத்துகள் மூலமாக பயம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவனுக்கு நமக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கா, நகமும் சிறையுமாக இருக்கா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வந்துடுமோ, இந்த சத்தியம் முறிஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் உள்ளூர இருக்குது. இதுதான் சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக வதனாந்தாக சமுச்சயாக சம்யோகாக விப்ரயோகாந்தாக மரணாந்தஞ்ச ஜீவிதம்னு பகவான் பார்க்கார சித்திரகூடத்தில் பரதனுக்கு சொன்னேன். ரொம்ப நெருங்கியிருந்தால் அது பிரிவில் தான் தான் வந்து முடியும். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது மரணத்தில் தான் வந்து முடிஞ்சாகணும். இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொன்னேன். சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் செலவு தான் ஆகணும். உயரமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து விழுந்து தான் ஆகணும். பதனாந்தா சமுச்சயாக சம்யோகாக விப்ரயோகாந்தாக மரணாந்தஞ்ச ஜீவிதம். அதே மாதிரி சோக ஸ்புருகா சோகம், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து சேர்ந்தாலும் சோகமாக இருக்குது. பிடித்த விஷயம் கையை விட்டு விலகி போனாலும் சோகமாக இருக்குது. இதை வனப்பர்வாத ஆரம்பத்தில் சௌனகர் வாக்காக சொல்கிறாள் பாரதத்தில். சோகம் எப்படி வரும்னு சொன்னார். ரெண்டு காரணங்கள், அனிஷ்ட சம்சர்க்கம் இஷ்ட வியோகம். பிடிக்காத விஷயம் வந்து சேர்ந்தாலும் சோகமாக இருக்குது, பிடித்த விஷயம் கையை விட்டு விலகி போனாலும் சோகமாக இருக்குது. சோக ஸ்பிருகா, ஸ்பிருகாங்கிறது நப்பாசை. பரிபவாகா அவமானம் வந்துடுத்து உலகத்தில். அதே மாதிரி விபுலச்ச லோபா, இந்த லோபத்துக்கு மாத்திரம் விபுலகான்னு ஒரு பதம் போட்டார். லோபகான்னு சொன்னாலே பணத்து மேலே இருக்கக்கூடிய ஆசை, பேராசை. அவரெஸ்ட்னு சொல்கிற போதும் அதான் லோபம். அதுலேயே பேராசைங்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அது போகாதுன்னு பெரும் பேராசை அப்படின்னு சொல்லணும். விபுலச்ச லோபகா இந்த உலகத்தில், இது பாரதத்தில் சொல்கிற போது மனப்பர்வாவில் சொன்னேன், மனுஷன் பண்ணக்கூடிய பாபங்கள் அவ்வளவுக்கும் காரணம் இந்த லோபம்தான். பணத்து மேலே இருக்கக்கூடிய ஆசை தான் எல்லா பாபங்களுக்கும் காரணங்கிற. அதனால் விபுலச்ச லோபகா தாவன் மமேதி அசதவக்ரகம் ஆர்த்தி மூலம். ஒரு மனுஷனுக்கு துக்கம் வர்றதுக்கு ஆர்த்தி வர்றதுக்கு என்ன காரணம்னா,
நான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் தான். இதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் உலகத்தில் பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு திருஷ்டாந்தம் மாத்திரம் நமக்கு ஒரு சூச்சகமாக ஒரு பான ஷோத்துக்கு ஒரு ஷோ ஒரு பதம்னு சூச்சகமாக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். உடம்பு முடியலை படிச்சுன்னு விட்ட, ஜுரமாக வேலை இருக்குது, கோவிடாக இருக்குமோனு கவலை. இந்த பயம் எதனால் வந்ததுன்னா, இந்த உடம்பு என்னுடையது, நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான். அதே மாதிரி ஒரு சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு விடுச்சு, மீதி இருக்கிறவா குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தோடு நமக்கு ஏதோ ஒரு உறவு, ஒரு அம்மாவுக்கு புருஷன், ஒரு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அப்பா, பேரனுக்கோ பேத்திக்கோ தாத்தா, இந்த மாதிரி பலவிதமான உறவுகள் இருக்கிறதுனால எனக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு நினைக்கிறதுனால்தானே அந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிகிற பொழுது வருத்தம் ஒரேடியாக நெஞ்சு அடைச்சின்னு வருது. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கேரளாவில் மாத்திரம் 10,000 கேசஸ் ஒரு நாளைக்கு வருதுங்கிற, அந்த கோவிட் கேசஸ் வருதுங்கிற, இந்த மாதிரி இன்னும் 3-4 மாகாணங்களில் இருக்குங்கிற, அதெல்லாம் நினச்சி நாம் அவ்வளோ வருத்தப்படலையே. நம்முடைய நெருங்கிற பந்துக்களுக்கு யாருக்காவது வந்துவிட்டால் தான் கவலையாக இருக்கு. ஏன்னா என்னுடையது, என்ன சேர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம். இது மாதிரி பணத்துலையும் அப்படி தான். உலகத்தில் தினமும் யாரோ யாரையோ ஏமாத்தின்னு இருக்கான். எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்னு தனியாக ஒன்று போலீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் நாம் கவலைப்படல. நம்ம யாராவது ஏமாத்திட்டோம், நம்ம பணம் நஷ்டமாக போயிடுச்சுனா தான் ஒரு அடியாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பணம் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் இதெல்லாம் சட்டிலாக இருக்குது. சட்டிலாக இருக்கோ கிராஸாக இருக்கோ மொத்தத்தில் இருக்குது. அந்த நான் என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் ஆர்த்தி, இல்லைன்னா துக்கத்துக்கே இடம் இல்லை. நான் என்னுடையதுங்கிற எண்ணம் தான் அவ்வளோ துக்கத்துக்கும் அவ்வளோ ஆர்த்திக்கும் காரணம். இத்தனை சிரமங்களும் முதல்ல பயத்தில் ஆரம்பித்தார். வீடு மூலமாக, பணம் மூலமாக, சுழ்த்துகள் மூலமாக ஏற்படக்கூடிய பயம், சோகம், நப்பாசை, அதே மாதிரி அவமானம், பேராசை, நான் என்னுடையதுங்கிற எண்ணம், அதனால் வரக்கூடிய துக்கங்கள், இவ்வளவும் எப்போ வரும்? உன் சரணாரவிந்தத்தை வந்து அடையாமல் இருக்கிற மட்டும் தாவன்மே தியசதபிரகமார்த்தி மூலம் யாஹவன்னதேங்கிமபயம் பிரவிரணீதலோகா. அபயத்தை கொடுக்கக்கூடிய உன் சரணத்தை ஒருத்தன் வரணம் பண்ணாமல் இருக்கிற மட்டும்தான் இந்த சிரமங்கள்லாம். தாவத் பயம் திரவிணகேக சுகிருநிமித்தம் சுகஸ்பிருகா பரிபவோ விபுலச்சலோபக தாவன்மமேத்யசதபிரகமார்த்திமூலம் யாஹவன்னதேங்கிரிமபயம் பிரவிரணீதலோகா. யஸ்யாவதாரகுணகர்ம விடம்பனானி நாஹமானியே அசுவிகமே விவசா கிருணந்தி தே நைகஜன்மசமதம் சகசை வகித்வா யாந்தி அபாவிருத்தமிருத்தம் தமஜம் பிரபத்யே. பகவானுடைய நாமாக்கள், சில நாமாக்கள்லாம் அவனுடைய அவதாரங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ராமா, கிருஷ்ணா, நரசிம்மா, திருவிக்ரமா, வாமனா அப்படின்னு சொல்கிற போது அவதாரங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நாமாக்களாக இருக்குது. யஸ்யாவதார குணகர்ம, குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக சில நாமாக்கள். ஆபத் பாந்தவா, சரணாகத வத்சலா, தீனரக்ஷகா, தீனபந்தோ அப்படியெல்லாம் கூப்பிடுற போது அவனுடைய குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கர்மாவை ஞாபகப்படுத்தக்கூடியதாக சில காரியங்கள். பீஷ்மருக்காக போய், மோட்சம் கொடுக்கறதுக்காக போய் நின்னானே, பீஷ்மமுக்தி பிரதாயகாய நமஹா, விதுராக்ரூர வரதாய நமஹா, விதுரருக்கும் அக்ரூருக்கும் அனுகிரகம் பண்ணானே சுவாமி, விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தானே, விஸ்வரூப பிரதர்ஷகாய நமஹா. இப்படியெல்லாம் பகவானுடைய காரியங்கள், அவனுடைய லீலைகள், நவநீத விதிப்தாங்காய நமஹா, உடம்பு முழுக்க வெண்ணெய் அப்படியே கபச்ச மாட்டமா, அப்படியே வெண்ணெய் காப்பாட்டமா தரிச்சுருக்காள் சுவாமி. அந்த கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் செஞ்ச கர்மாவை, அவன் வெண்ணையில் அடைஞ்ச காரியத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்படி அவதாரங்களையோ குணங்களையோ கர்மாவையோ ஞாபகப்படுத்தக்கூடிய பகவானுடைய நாமாக்களை உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் யார் தன்னை மறந்து சொல்கிறாளோ, இவன் அறியாமல் அந்த சமயத்தில் யோஜனை பண்ணி பகவந்த் நாமா சொல்கிறதுக்கு, ப்ரீ மெடிடேட்டடாக பகவந்த் நாமா சொல்கிறதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா அது கோடி ஊசிகள் ஒரே சமயத்தில் சரீரத்தில் பாயும்படியாக இருக்கும்னு சாஸ்திரங்கள் தான் சொல்கிறது. கடைசி தருணம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? நோபடி ஹஸ் சர்வைவ் டு டெல் த டேல். எப்படி இருக்குங்கிறத
போனவா சொல்ல முடியாது, இருக்கிறவா அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பிராணம் பிரயாண சமயே கபவாத பிச்சைகி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குலஸ்தேனார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாதேர். பிராணன் உயிர் உயிர் சரீரத்தை விட்டு பிரியற பொழுது கபம் வாதம் பித்தம் இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிற பொழுது உன்னுடைய ஸ்மரணம் என்னமா வரும்? ரொம்ப நாள் அபியாசம் பண்ணி பண்ணி இருந்தா. அதனால்தான் மான்கள்லாம் சொல்ற போது நான் மறப்பினும் சொல்லுனா நமச்சிவாயவேன்னு சொன்னேன். எனக்கு அந்த சமயத்தில் உன்னுடைய ஸ்மரணம் இருக்காது, இருந்தாலும் நாக்கு நீ ஞாபகம் வச்சுன்னு மசில் மெமரின்னு ஒன்று உண்டு. அந்த மசில் மெமரியானது தானா பகவந்தாமா வரும்படியா செய்யணும். மசில் மெமரினா என்னன்னு சொல்றேன். இது வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கும் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸுக்கும் எவ்வளவு நெருங்கின சம்பந்தம் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அந்த ஒலிம்பிக்ஸில் அத்லெட்டிக்ஸில் ரொம்ப ஒரு ரொம்ப கிளாமரஸ் ஈவெண்ட்டு இந்த 100 மீட்டர் டேஷ். இந்த 100 மீட்டர்ஸுங்கிறது இப்போ 9 ஏதோ எத்தனையோ செகண்ட்ஸ் வந்துடுச்சு. அது பிலோ 10 செகண்ட்ஸ் தான், இல்லைன்னா குவாலிஃபையே பண்ண முடியாது, அங்கே உள்ளே விட மாட்டாங்க. இந்த 9 செகண்டில் ஓடக்கூடிய 100 மீட்டருக்கு 9 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங், ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் ட்ரைனிங். அது தவிர எக்ஸசைசஸ், பாடியில் ஸ்டாமினா பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ எக்ஸசைசஸு, டயட்டில் எத்தனையோ கண்ட்ரோல், இந்தந்த ஆகாரத்தை தான் சாப்பிடலாம், இவ்வளோ குவான்டிட்டி தான் சாப்பிடலாம், ரொம்ப ப்ரிசைஸாக அதுக்குன்னு அவளுக்கு தனியாக ஒரு டயட்டிஷியன், தனியாக ஒரு ஃபிசிஷியன், தனியாக ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடிய கோச்சு, ஏராளமான சப்போர்ட் ஸ்டாஃப், இவ்வளவும் தேவையாக இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கலாம் அந்த ட்ரைனிங்கிறைய. அந்த 9 செகண்ட் ஓடுறதுக்காக 9 வருஷம் நீ பிரயத்னம் பண்ணுறீங்க. எதுக்காகனா ஜஸ்ட் இமேஜின் தி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தட் அத்லெட் இன் தி ஒலிம்பிக் ஃபைனல்ஸ் வில் பி ஃபேஸிங். ஏன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கா, நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் நேராக பார்த்துட்டு இருக்கா. அந்த ஸ்டார்டர்ஸ் கன்ல 1 செகண்ட் ஏதாவது யூஸ் பண்ணேன்னா 1 செகண்ட் இஸ் அ வெரி பிக் சங்க் ஆஃப் டைம் வென் இட் கம்ஸ் டு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட். அதில் வந்து யூ கேனாட் ரீகெயின் த டைம். அந்த சமயத்தில் கன் அடித்த உடனே இமீடியட்லி யூ மஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் யூ ஹவ் டு பி அட் யுவர் பெஸ்ட். அதில் ஒன்றும் மேரத்தனாக இருந்தால் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே 2 மணி நேரம் இருக்குது, ஓடக்கூடிய காலம் இருக்குது. இது 10 செகண்டுக்குள்ள 9 செகண்டு அதுக்குள்ளே யூ ஹவ் டு பி அட் யுவர் பெஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். தி என்டையர் 9 செகண்ட்ஸ் யூ மஸ்ட் பி அட் யுவர் பீக். அப்படி இருந்தால் தான் இட் இஸ் அ சான்ஸ் ஆஃப் வின்னிங் தி கோல்டு மெடல். அப்போ என்னாகும், இந்த 9 வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு ட்ரெயின் பண்ணி 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 அந்த சரீரத்துக்கு எவ்ரி மசில், எவ்ரி நர்வ், எவ்ரி பார்ட் ஆஃப் தி பாடி இஸ் கியர்டு இன் சச் அ வே. இந்த கன் ஷார்ட்டை கேட்ட உடனே, ஸ்டார்டர்ஸ் கன்னை கேட்ட உடனே அவன் மாட்டில் பிச்சுட்டு போயிடுவான். அங்கே வந்து யோஜனை பண்ணுறதுக்கே இடம் இல்லை. மசில் மெமரி ஹஸ் காட் டு டேக் ஓவர். இந்த மசில் மெமரியை 20th century ஒலிம்பிக்ஸ்லேயோ இந்த ஸ்போர்ட்லேயோ மாடர்ன் ஸ்போர்ட்லேயோ யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கப்படாது. இந்த மசில் மெமரியை தான் நம்ம பெரியவாள்லாம் சொன்னால் ஜென்மா முழுக்க நீ பகவந்த் நாமா சொல்லிகிட்டே இருந்தேனாக்க கடைசி தருணத்தில் உடம்பு ஒரேடியாக உன் கண்ட்ரோலில் இல்லாமல் அப்படியே கீழே படுத்துன்னு இருக்கிற பொழுது ஒன்னறியாமல் பகவந்த் நாமா வாக்கு வரணும். அதான் விவசாகா அப்படிங்கிற ஒரு பதத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். நாமா நீயே அசுவிகமே, அசுனா உயிர், மிகமே அசுவிகமே உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் தன்னை மறந்து இன்வாலண்ட்ரியாக விவசா கிருணந்தி. இப்படி பகவானுடைய நாமாக்கள் அவதாரங்களையும் அவனுடைய குணங்களையும் கர்மாவையும் ஞாபகப்படுத்தக்கூடிய குணங்களை அந்த நாமாக்களை யார் கீர்த்தனம் பண்ணுறாரோ, தன்னை மறந்து கீர்த்தனம் பண்ணுறாரோ அவனுக்கு என்ன பலன் அப்படின்னா, தே நைக ஜென்ம சமலம் சகசை பகிர்வா. சமலம்ங்கிறது அழுக்கு. எத்தனையோ ஜென்மாக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் ஒரே க்ஷணத்தில் போக்கிண்டு, தே நைக ஜென்ம சமலம் சகசை பகித்வா யாந்தி அபாவிருதமிருதம் சமஜம் பிரபத்யே ரிதம் அப்படின்னு சொன்னாக்க சத்தியம்னு ஒரு அர்த்தம். ரிதம் து சூதுதாவாணின்னு வேற ஒரு லட்சணம் சொல்லியிருக்காள் ஏகாதசத்தில். அந்த ஏகாதசம் வரும்போது அதை பார்த்துப்போம். ரிதம்ங்கிறதுக்கு சத்தியம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறது, ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபா ஜவை நமோ நம. கேட்ட மாதிரி இருக்கணும். வடக்க பார்த்து சொல்லக்கூடிய மந்திரமா சந்தியா உபாசனையில் அப்படி ரிஷிகள்லாம் வச்சிருக்க. ரிதம்னா சத்தியம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பரமசத்தியமா இருக்கக்கூடியது பிரம்மம்.
அந்த சத்தியமான பிரம்மத்தை மறைச்சிருக்கு மாய. ஆவிருத்தம் ரிதம் மறைக்கப்பட்ட சத்தியம், அபாவிருத்த ரிதம். அபாவிருத்தம் ரிதம்னா இந்த அபசேத்தவுடன் என்ன எடுத்து டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஒன் பாசிட்டிவ்ங்கிற நியாயத்தால் மறைக்கப்படாத சத்தியம்னு அர்த்தம். தே நைக ஜென்ம சமதம் சகசேவகித்வா சம்யாந்தி அபாவிருத்தம் ரிதம். மறைக்கப்படாத சத்தியத்தில் போய் சேர்ந்து விடுறா. யார் பகவன் நாமாவை கடைசி தினத்தில் தன்னை மறந்து சொல்கிறாளோ, அவள் எத்தனையோ ஜென்மாக்கண்டு சேர்ந்து கிடக்கக்கூடிய அவ்வளவு அழுக்கையும் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் போக்கிண்டு ஒரே க்ஷணத்தில் போக்கிண்டு பகவான்கிட்ட வந்து சேர்ந்து விடுறா. இந்த பரம சத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் போய் சேர்ந்து விடுறா. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மம் ஆதி இல்லாமல் அந்தம் இல்லாமல் பெறப்பட்டதாக இருக்கு. அஜம், அஜம்னா ந ஜாயத்தை இது அஜகா, எது பிறக்காமல் இருக்கோ அதான் அஜம். அப்படி இருக்கக்கூடிய உங்களை போய் நான் பிரபத்தி பண்றேன். எஸ்யாவதார குணகர்ம குணகர்ம விடம்பனானி நாகமானியே அசுவிகமே விவசா கிருணந்தி தே நைகஜன்மசமதம் சகசைவகித்வாஹ சம்யாந்தி அபாவிருத்தமிருதம் சமஜம் பிரபத்யே. பகவான் க்ஷீரசாகரத்தில் அந்த சேஷதர்மத்தை பண்ணி கொண்டிருக்கானோன்னு எதுக்காக பண்ணி கொண்டிருக்கான்னு ஒரு ஸ்லோகத்தில் காரணம் சொல்கிறார். பிரம்மாவுடைய ஸ்துதியில் பீமோர் பிமாலினி ஜனசிய சுகம் விபிருண்மன்னு ஊர்மின்னு சொன்னால் அதை பீமோர் பிமாலினி பயங்கரம் எப்படி இருக்கும், 20 அடி 30 அடிக்கு பெரிய பிரம்மாண்டமாக அலையெல்லாம் எழுமிண்டே இருக்கு. அந்த பாம்புக்கு மேலே படிச்சுருக்கார் ஆதிசேஷன் பரம பக்தர், பகவத் சேவைக்காகவே தன் ஜென்மாவை அர்ப்பணம் பண்ணிட்டவர். அதெல்லாம் இருந்தாலும் கூட சொல்றது பாம்புடைய சரீரத்து மேலே படிச்சுருக்க, இந்த பாம்பே ஜலத்துக்கு மேலே இருக்கு, அந்த பாம்பு மேலே பகவான் படிச்சுருக்க. அதாவது ஒன் இன்ஸ்டெபிலிட்டி ஆடட் ஆன் டு அனதர் இன்ஸ்டெபிலிட்டி. இது எப்படி இருக்கும், அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய போகத்தை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய கதி இப்படிதான்னு காட்டுறதுக்காக. நீ எதையோ சுக்கம்னு நினைச்சு அனுபவிச்சுருக்கியே அதெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த பாம்பு பிடிக்கையில் படுத்துட்டு சமுத்திர மத்தியில் இருக்கக்கூடியவன்னா தெரியும். அந்த மாதிரி தான்டா, எந்த சமயத்தில் அதை வந்து ஒன்று மோதிரி போகிறதுன்னு தெரியாது. பகவான் விஷயத்தில் எதுவுமே அவனுக்கு ஆபத்து வராதுங்கிறது வேறு விஷயம். ஆபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், ஆபத்தை போக்கி வைக்கக்கூடுவன். ஆனால் நமக்கு சமுதிர மத்தியில் படுத்துட்டா எந்த சமயத்தில் எந்த அதை அடிச்சுன்னு போகும் தெரியுமா, பாம்பு மேலே படுத்துட்டா எப்போ விஷத்தை இருக்குன்னு தெரியுமா. அந்த மாதிரி தான் உயிருக்கே ஆபத்து வரும்படியாக இருக்குது. ஆனால் இதை சுகம்னு நினச்சி அனுபவிச்சுருக்கே உலகத்தில் எல்லாரும் இந்த உண்மையை உணரணுங்கிறதுக்காக சேஷதந்தத்தில் படிச்சுருக்காளாம். விமோர் விமாலினி ஜனசிய சுகம் விவரின்வன் இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி சோசவு அதப்ர அதப்ரதயா பகவான் விவிருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜிருந்தன் உத்தாய விஸ்வ விஜயாய சனோ விஷாதம் மகாத்யாகிரா அபநயதாத் புருஷ புராணா. புராண புருஷனாக இருக்கக்கூடிய பகவான் ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணணும். அதப்ரதயா அதாவது சோசு அதப்ர கருணோ பகவான் விவிருத்த பிரேமஸ்மிதேன நயனம் புருகம் விஜிருந்தன் அதப்ர கருணா. தப்ரம்னா சின்னதுன்னு அர்த்தம், அதப்ரம்னா ரொம்ப விசாலமான கருணையோடு இருக்கக்கூடியவன் அதப்ர கருணா. அப்பேற்பட்ட பிரபு பகவான் விவிருத்த பிரேமஸ்மிதேன அப்படி புன்சிரிப்போடு பிரகாசிக்கக்கூடிய திருமுகத்தோடு கூட தன்னுடைய திருக்கண்ணை திறந்து நயனாம்புருகம் விஜிரும்பன்னு உற்சாய பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பிரபு எழுந்திருந்து உலகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக இந்த மனசில் இருக்கக்கூடிய விஷாதம் தாபத்தெல்லாம் போக்கி வைக்கணும். எப்படி மதுரமான வாக்கால் உபதேசம் பண்ணி தாபத்தை போக்கி வைக்கணும். மாத்யா கிரா அபநயதாது புருஷ புராணஹா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதேப்பா, தபஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்ததே அதுலேருந்து என்னுடைய அனுகிரகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு விட்டேன். எத்வா தபசிதே நிஷ்டா சகேஷ மதனுகிரகா. பகவானுடைய அனுகிரகத்துக்கு ஒரு 4-5 இடங்களில் 4-5 விதமாக டெஃபினிஷன் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல தபஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஆசை வந்து விட்டாலே பகவத் அனுகிரகம் தெரிஞ்சுக்கோன்னு விட்டேன். நாம் சாதாரணமாக ஆஸ்திகாலா இருக்கிறவா ஏதோ ஒருத்தர் சௌரியமா இருக்கார்,
வீடு வாசல் வசதியோடு இருக்காருன்னா பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லௌகீகமான லாபத்தை பகவானுடைய அனுகிரகத்துக்கு அடையாளமாக எங்கேயுமே சொல்லலை, எந்த இடத்துலையுமே புராணங்களில் சாஸ்திரங்களில் சொல்லலை. இந்த இடத்துல தபஸ் பண்ணுங்கிற நிஷ்டையாக அனுகிரகத்துக்கு அடையாளமாக சொன்னேன். ஆறாவது ஸ்கந்தத்தில் ஒருத்தனுக்கு காமியமான தர்மத்திலேயோ அர்த்தத்தை சம்பாதிக்கணுங்கிற பிரயத்னத்திலேயோ போகத்தை அனுபவிக்கணுங்கிற விஷயத்திலேயோ மனசு போகாமல் இருந்துருத்தினால் பகவத் அனுகிரகம்னு. எட்டாவது ஸ்கந்தத்தில் எல்லாம் இருந்து ஒருத்தனுக்கு கர்வம் வராமல் வந்துவிட்டால் அது பகவத் அனுகிரகம்னு. அதனால் பகவத் அனுகிரகத்துக்கு நாம் நினைக்கிற மாதிரி லட்சணம் இல்லை. பகவத் அனுகிரகம் இங்க எத்வா தபசிதே நிஷ்டா சகே சமதனுகிரகேதேன புமான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேண மாம் பஜேத் தஸ்ய ஆஷு சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரா. இந்த ஸ்தோத்திரத்தால் பிரம்மா பண்ண ஸ்தோத்திரத்தால் என்னை நித்தியம் யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவளுக்கு சீக்கிரமான அனுகிரகம் பண்ணுறேன், சர்வ ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கிறேன். சர்வகாமவரேஸ்வரா தஸ்ய ஆஷு சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரா. பகவான் வாக்கால பரஸ்ருதி சொன்ன இடங்கள் ஒரு ஏழு எட்டு இடங்கள் பொறுக்கி எடுத்தாப்புல பாகவதத்தில். அதில் முதல் இடம் மூணாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் இங்கே பிரம்மாவுக்கு தன் வாக்கால் சொல்கிறேன். நாலாவது ஸ்கந்தத்தில் முப்பதாவது அத்தியாயத்தில் பிரச்சேதர்களுக்கு பகவான் வாக்கால பரஸ்ருதி சொன்னார். பிரகலாத சரித்திரத்தில் ஏழாவது ஸ்கந்தத்தில் பகவான் வாக்கால் பரஸ்ருதி சொன்னார். அதே மாதிரி எட்டாவது ஸ்கந்தத்தில் கஜேந்திர மோட்சத்தில் சொன்னார். தசமஸ்கந்த பூர்வார்த்தத்தில் காளியனுக்கு தன் வாக்கால் பரஸ்ருதி சொன்னார். அதே மாதிரி உத்தரார்த்தத்தில் மாகேஸ்வர ஜுவரத்துக்கு தன் வாக்கால் பரஸ்ருதி சொன்னார். துவந்து பாவங்கள்லாம் கடந்து போயிட்டாள்னு பிக்ஷு கீதத்தில் பகவான் வாக்கால் பரஸ்ருதி சொன்னாள். கடைசியில் ஏகாதசத்தில் கடைசியில் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு இடங்கள் பொறுக்கி எடுத்தாப்புல பகவான் வாக்கால் பரஸ்ருதி சொன்ன இடங்கள். அந்த இடங்களில் முதல் இடம் பிரம்மாவுக்கு சொன்னது ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது ஸ்கந்தத்தில் ஏகேதேன புமான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேண மாம் பஜேத் தஸ்ய ஆஷு சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரா. தஸ்ய ஆஷு சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரா. அது மாத்திரம் இல்லை, அகம் ஆஹாத்மா ஆஹாத்மனாம் தாத்தஹ பிரேஷ்டஸ்ஸன் பிரேயசாமபிஹி அதோமயி ரதிம் குர்யாத் தேஹாதிஹி யத் க்ருதே ப்ரியஹ. ஆத்மஸ்வரூபத்தில் நிஷ்டர்களாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஜீவனாக பிறந்த எல்லாருக்கும் ஆத்மாவானாக இருக்கேன். பிரியமான வஸ்துக்களுக்குள்ள ரொம்ப பிரியமான வஸ்து நான் தான். அதனால் எங்கிட்ட பிரியம் வைக்கணும். தேகாதிகி எத்கிருதே பிரியகா, சரீரம் நமக்கு பிரியமாக இருக்குது, அந்த உடம்பு நன்னா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். பத்னி பிரியமானவளாக இருக்காள், குழந்தைகள் பிரியமானவாள் இருக்காள். ஏன்னா இந்த சரீர சம்பந்தத்தால் தான் பத்னியுடைய உறவு குழந்தைகள் பிறந்தது எல்லாம் இந்த சரீரத்திலேயும் தானே ஏற்பட்டிருக்கு. சரீரம் பிரியமாக இருக்கிறதுனால இந்த சரீரத்திலையும் பத்னிகிட்டையும் கணவன்கிட்டையும் புத்திரர்கள்ட்டையும் புத்திரிகள்ட்டையும் பிரியமாக இருக்கோமே. இவ்வளவுக்கு என்ன காரணம்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது, பகவத் ஸ்வரூபம் இருக்குது, அதனால தான் பிரியம். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மஸ்வரூபம் வெளியில் கிளம்பி எடுத்து பிரம்ம வெளியில் கிளம்பி கொடுத்துனாக்க அப்புறம் இந்த சரீரத்தை யாராவது மதிப்பாளா? ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தேன்னா அவள் அத்தில் ஆளில் ஏதோ படம் வச்சுருப்பா, ஒரு மாலையை போட்டு வச்சுருப்பான். சில சமயத்தில் எங்கள் அப்பா பாருங்க சார் போன வருஷம்தான் தவறி போனார் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பார், குழந்தைகள் பேசிகிட்டு இருப்பா. அது அப்புறம் யூ ஆர் லிமிட்டட் டு யர் ஃபோட்டோ ஃப்ரேம், அவ்வளவுதான், யூ ஆர் ஒன்லி எ மெமரி. அதனால சரீரத்துக்குள்ளே ஆத்மா ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த சரீரத்தில் பிரியமே. இந்த ஆத்மாவால் தான் உலகத்தில் அத்தனை வஸ்துக்கள்கிட்டையும் பிரியம். ஆத்மனஸ்துகமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்தில் சொன்ன விஷயத்தை பகவான் வாக்கால் இங்கே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அதனால் எங்கிட்ட பிரியம் வையி, மீதி வஸ்துக்களில் பிரியம் வச்சா அந்த வஸ்துக்கள்லாம் அனித்தியமாக இருக்குது. அந்த பிரியம் என்னைக்கு முறிஞ்சு போகும் தெரியல. பகவானும் நித்திய வஸ்துவாக இருக்கான், அந்த பிரியம் ஒரு நாளும் விட்டு போகாது. அதோமயி ரத்திங்குரியாது தேகாதிகே பிரியகா. இதை பட்டத்திரி ரொம்ப அழகாக இந்த ஆசுங்கிற வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிருக்க,
கடைசி ஸ்லோகத்தில் ஒன்பதாவது தசகத்தில் இங்கே ஒன்பதாவது அத்தியாயம் பாகவதத்தில் மூணாவது ஸ்கந்தத்தில் அங்கே ஒன்பதாவது தசகம் நாராயணியத்தில் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி மூலகங்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை நீ கிரகிச்சுக்கோ, என்னுடைய அனுகிரகத்தால் கிரகிச்சுக்கோ, பக்தி எல்லா விதமான சமங்களையும் போக்கி வைக்கிறதுக்கு பகவத் பக்தியே உனக்கு பெரிய உபாயமாக இருக்கட்டும். லபஸ்வபுவனத்ரயீம் லபஸ்வபுவனத்ரயீ ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் கிரகாணமதனுகிரகம் குரு தபஸ்ய பூயோ விதே பவத்வகில சாதனீமயி ச பக்திகி இதி அத்யுத்கடா உதீர்ய கிரமாததாஹ முதிதச்சேத சம்வேதசம் சதங்கிருத்தபாஹ சகலு திவ்ய சம்வத்சராணி அவாப்ய ச தபோ பலம் மதிபலஞ்ச பூர்வாதிகம் உதீக்ஷ கிர கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜிம்பிதஹ பவன பாத சீபீதவான் தவைவ கிருபயா புனசரசிஜேன தேனைவ சப்ரகல்ப்ய புவனத்ரயீம் பிரபவ்ருதே பிரஜா நிர்மிதௌ ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வரா த்வம் ஆசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. அந்த ஆசு பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஆசுங்கிற பதத்தை அப்படியே நாராயணியத்தில் போட்டு விட்டாள். பாகவதத்தையும் நாராயணியத்தையும் சேர்ந்தாப்புல நித்திய பாராயணமாக ஒரு 10 வருஷம் சேவிச்சா, அந்த மனசை செலுத்தி சேவிச்சால்தான் பாகவதத்தை எவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணிருக்கார் நாராயணியத்தில் அப்படிங்கிறது அப்போதான் புரியும். ரொம்ப ஆச்சரியம், அப்படி வார்த்தைக்கு வார்த்தை ஃபாலோ பண்ணிருக்கார், சங்கரமாகவும் சொல்லியிருக்கார். அதான் அழகுங்க. ஆசு சம்பிரசீதேயம்னு பாகவதத்தில், துவம் ஆசு பரிபாகிமாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. பகவானுடைய கண்ணு விசாலமாக இருக்கும்னு காது பரியந்தம் நீண்டிருக்கே. எதனால நாள் குருனா பெருசுன்னு ஒரு அர்த்தம். குருதயான்னு சொன்னாக்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய தய. எந்த மூல முடுக்கிற ஜீவர்கள் இருந்தாலும் அவர் மேல நம்ம கட்டாட்சம் படணும்னு, அதனால நீண்டிருக்கக்கூடிய கட்டாட்சத்தால உன்னுடைய கடைக்கண் பார்வையால என்னை ரட்சிக்கணும், சீக்கிரமாக ரட்சிக்கணும். துவம் ஆசு பரிபாகிமாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. இந்த விருத்தமே பிருத்வின்னு பேர். இந்த 9வது அத்தியாயம் 9வது தசகம் நாராயணியத்தில் 85 இதெல்லாம் இந்த பிருத்வி விருத்தத்தில் போட்டிருக்க. ரொம்ப அழகான விருத்தம், அப்படியே காத்தனை முதக்கிற மாதிரி இருக்கும். தவைவ கிருபகா புனசரசிஜேன தேனை வச பிரகல்ப்ய புவனத்ரயீம் பிரபவ்ருதே பிரஜாநிர்மிதௌ ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வரா த்வம் ஆசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. மேல சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறாள். என்ன பண்ணாளா, முதல்ல 5 விஷயங்களை படைச்சாள் பிரம்மா. ஆசைன்னு ஒன்று, கோபம்னு ஒன்று, பயம்னு ஒன்று, நான் ஒன்று, என்னுடையதுன்னு ஒரு எண்ணம். இந்த 5ஐயும் படைச்சா படைச்சா எல்லாமே ஒரே தமோ குணமாக இருக்கு. மனுஷனை ஒரேடியாக கட்டுப்படுத்தி கீழே தள்ளக்கூடியதாக இருக்கு. மித்யா கிரகாஸ்மி மதி ராக விகோப பீதி ரஜ்யான விருத்தி மிதி பஞ்சவிதாம் சசிஷ்டுவா உத்தாம தாமச பதார்த்த விதான தூனா தேனே த்வதீய சரணஸ்மரணம் விசுத்தியை. இப்படி பண்ணிட்டோமே, ஜீவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாளே இந்த ஆசையால கோபத்தால, நான் என்னுடையங்கிற எண்ணத்தால பயத்தால கஷ்டப்படுவாளே. மித்யா கிரக தப்பான விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி கிரகிச்சுக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் படைச்சுட்டோமேன்னு ரொம்ப தாபப்பட்டு மனசுடைய தாபம் சுத்தி அடைகிறதுக்காக பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணாலாம். தேனே த்வதீய சரணஸ்மரணம் விசுத்தியை. பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணப்புறம் ஒரு 4 பேர் பிரம்மாவுடைய மானசீக புத்தர்களாக தோணினார்கள். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதனமுனிம் ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி துதேன நியுஜ்யமானாக பாத பக்தி ரசிகாக
ஜகுருகுருணவாணியின் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனசுஜாதர்னு நாலு பேர். அவளை நீங்கள்லாம் பிரஜாபிவிருத்தி பண்ணோம் அப்படின்னு உத்தரவு பண்ணாள் பிரம்மா. அவ பகவானுடைய சரணத்திலேயே மனசு ஈடுபட்டு இருந்ததுனால அவ அப்பாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கல. நாங்கள்லாம் நிவர்த்தி நிறுத்தாளாக இருக்கோம், எங்களுக்கு இந்த பிரவிற்த்தி தர்மம் வாண்டான்னு துறவிகளாட்டமாக இருந்துவிட்டேன். இதில் ஒரு ரொம்ப ரசமான ஒரு விஷயம், சனகாதிகளை சிருஷ்டி பண்ணப்புறம் அவ சொன்ன வார்த்தையை கேட்கலேன்னு கோபம் வந்துவிட்டு பிரம்மாவுக்கு. உடனே புருவ நெரிசல் ஏற்பட்டது. அந்த புருவ நெரிசலில் புருமத்தியிலேருந்து ருத்ரன் ஏற்பட்டால் ஏகாச ருத்ரர்களுக்கு ஏகாச பத்னிகளை கொடுத்து சிருஷ்டி பண்ணுங்கன்னா. சிருஷ்டி பண்ணால் ரொம்ப பயங்கரமான சிருஷ்டியாக இருக்குது. பகவானுடைய பிரேரணையால் ருத்ரர்களை கூப்பிட்டு நீங்கள் சிருஷ்டி பண்ணது போகும், இனிமேல் நீங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டாம் நிறுத்திவிட்டு தன் சரீரத்திலேருந்தே 9 பிரஜாபதிகளை உற்பத்தி பண்ணார் பிரம்மதேவா. ருத்ராபிசிஷ்ட பயதா கிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீத சேதாக மம பிரஜாசுஜ தபச்சர மங்களாயேதி ஆச்சஷ்டதம் கமலபூஹு பவதீரிதாத்மா. பாதி ஸ்லோகம் ஒரே பதம், பெரிய மகாவித்வானோன்னு பட்டத்தில் அப்படி வாக்கள் வந்து விழருது. ருத்ரா ருத்ராபிசிஷ்ட பயதா கிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீத சேதாக. ஒரே வார்த்தை, நடுவில் மூச்சு விடக்கூடாது. சந்தியாக இருந்தால் பிரிக்கலாம், சமாசமாக இருந்தால் பிரிக்கப்படாது. ஒன்றும் சம்ஸ்கிருத ஞானம் நல்லா இருக்கணும், இல்லை புஸ்தகத்தை வச்சுன்னு பாராட்டும்போது யாராவது பெரியவாழ்த்து போய் கிரமமாக கத்துண்டு எங்கே பிரிக்கலாம் எங்கே பிரிக்கப்படாதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கணும் புஸ்தகத்தில். அப்போ தான் தோஷம் வராமல் பாராயணம் பண்ண முடியும். இப்படி ருத்ரர்கள் ஏகாச ருத்ரர்களுடைய சிருஷ்டியை நிறுத்தி பகவானுடைய சங்கல்பத்தால் தன் சரீரத்திலேருந்து தஸ்யாத சர்க்கரசிகசிய மரீச்சிரத்ரிகி தத்ராங்கிரா க்ரதுமுனிஹி புலக புலஸ்தியஹ அங்காத் அஜாயத பிருகுஷ்ச வசிஷ்டதக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவான் பவதங்கிரிதாசா. நவப்பிரஜாபதிகள் ஏற்பட்டார்கள். தஸ்யாத சர்க்கரசிகசிய மரீச்சி பிரபதிகள், மரீச்சி அத்ரி அதே மாதிரி அங்கிரஸ் புலகர் புலஸ்தியர் பிருகு வசிஷ்டர் தக்ஷர் தத்ராங்கிராக கிருது முனிகி கிருது. இந்த 9 பேரை தவிர நிழல்லேந்து ஏற்பட்டவர் கர்தமர் பின்னாடி வரப்பொழுது நாலு நாளைக்கு வரும் அந்த கதை. கர்தமர் நிழல்லேந்து ஏற்பட்டார் சாயாயாக கர்தமோஜிக்கு. பிரம்மாவுடைய மானச புத்திரனாக நாரதர் ஏற்பட்டார். நாரதருக்கு மாத்திரம் தனியாக ஒரு அடமொழி போட்டார் பட்டத்ரி. நாரதரை பற்றி எங்கெங்கெல்லாம் நாராயணியத்தில் ரெஃபர் பண்ணிருக்காரோ அந்த இடங்களெல்லாம் பார்த்தேன்னா வரும் நாரதர்னே சொல்கிறதில்லை. ஸ்ரீநாரதஸ்ச பகவான் பவதங்கிரிதாசக ஸ்ரீநாரதர்னு சொன்ன போகிறாரா பகவான்னு ஒரு பதம் போட்டார். பகவானுக்கு சமமான ஒரு பெருமை கொண்டவர், உன்னுடைய சரணார் விந்தத்தில் தாசிய பக்தி பண்ணக்கூடியவர். பகவானுக்கு தாசர்னு சொல்கிறத விட பகவானுடைய திருவடிக்கு தாசன் விட்டார். ஸ்ரீநாததஸ்ய பகவான் பவதங்கிரிதாசா. இன்னொரு இடத்துல சரண பிரவணா, பகவானுடைய சரணத்தை ஆராதிக்கிறதுலேயே ரொம்ப நிபுணராக இருக்கக்கூடிய சரணேக பிரவணா அப்படியெல்லாம் பதங்கள் போடுற. நாரதகா துவத் ரசாத்ரகான்னு ஒரு இடத்துல சொன்னேன். பகவானுடைய ரசத்தில் அப்படியே ஊறி போய் அந்த பகவத் ரசங்கிற ஈரம் ஒரு நாளும் காயாமல் இருக்காம் நாரதர் இடத்துல. அதான் அர்த்தம் நாரதஸ்துவத் ரசாத்ரகா துவத் பதைக பிரவணம், உன்னுடைய பதத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாரதர் இப்படியெல்லாம் ஒரு இடத்துல. மொத்தத்தில் வரும் நாரதர்னு சொல்லதில்லை. நாரதருடைய பெருமை எப்போ ஏற்பட்டதுன்னு இதுலேயும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீநாரதஸ்ய பகவான் பவதங்கிரிதாசா. இவா மூலமாக தான் இந்த மரீச்சி பிரபதிகள் மூலமாக தான் சிருஷ்டியானது தொடர்ந்து நடக்கப்போகுது. ஒரு அற்புதமான விஷயம்னு 5 முன்னாடி சொன்னேன். இது மட்டும் கதையை கொண்டு நிறுத்தினாதான் அந்த அற்புதம் என்னங்கிறத ரசிக்க முடியும். பகவானுடைய சங்கல்பத்தால் தானே எல்லாமே நடக்கிறது. சனகாதிகள் முதல்ல சிருஷ்டிக்கப்படுவானே, அவ
நிவர்த்த தர்மத்தில் நிறத்தாளாக இருந்து சிருஷ்டியில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவானே, பிரம்மாவுக்கு கோபம் வருவானே, பிரம்மாவுடைய பூர்வத்திலேருந்து பூமத்தியிலேருந்து ருத்ரர்கள் ஏற்பட்டு அப்புறமா இந்த மரீச்சி பிரபுதிகள் 9 பேர் நவப்பிரஜாபதிகள் இவெல்லாம் ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன? ஆரம்பத்திலேயே மரீச்சியாதிகள் சிருஷ்டி பண்ணி உங்கள் மூலமாக சிருஷ்டியானது விருத்தியாகட்டும் உலகத்தில் அப்படின்னு சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிக்கப்படாதா? பகவத் சங்கல்பத்தால் தானே இவ்வளவு நடக்கிறது. ஏன் இப்படி முதல்ல சனகாதிகளை சிருஷ்டி பண்ணாள், அப்புறமா மரீச்சியாதிகளை ஏன் சிருஷ்டி பண்ணாள் அப்படிங்கிறதுக்கு காரணம் பாகவதத்தில் சொல்லலை, நான் பார்த்த மட்டும் இல்லை. மரீச்சியாதிகளை சிருஷ்டி பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல சனகாதிகளை சிருஷ்டி பண்ணாள், அப்புறமா மரீச்சியாதிகளை சிருஷ்டி பண்ணாள், இவ்வளவு தான் இருக்கு. சீக்வன்ஸை சொல்லியிருக்கார். ஒய் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லலை. இதுக்கு ஆச்சாரியால் பகவத்பாதாள் பகவத்கீதா பாஷ்யத்துடைய அவதாரிக்கையில காரணம் சொல்றேன். அதாவது உலகத்துல ரெண்டு மார்க்கங்கள் பகவான் அடையிறதுக்கு. நிவர்த்தி மார்க்கம்னு ஒரு மார்க்கம். நிவர்த்தினா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிரபஞ்சமே மித்திய, எதுவுமே நமக்கு வேண்டான்னு ஒரே க்ஷணத்துல எல்லாத்துலேயும் வைராக்கியம் ஏற்பட்டு உடம்பு புடியா பகவானை பிடிச்சிக்கிறது நிவர்த்தி மார்க்கம். இது பல கோடிகளில் யாராவது ஒருத்தருக்கு தான் சாத்தியம். ஃபார் தி வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நம்ம மாதிரி சாதாரண மனுஷாலாக இருக்கிறவாளுக்கு இந்த பிரவிற்த்த தர்மம் தான் சரியாக வரும். பிரவிற்த்த தர்மம்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே ஏதோ பகவானை பக்தி பண்ணி பஜனம் பண்ணி பகவான்கிட்ட போய் சேர்றது. அந்த நிவர்த்த தர்மத்தை காட்டுறதுக்காக சனகாதிகளும் பிரவிற்த்த தர்மத்தை காட்டுறதுக்காக மரீச்சியாதிகளையும் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் கீதா பாஷ்யத்தில் ஆரம்பத்தில் சொல்ற. அண்ட் இன் கீப்பிங் தி ஃபேக்சுவல் பொசிஷன், நிவர்த்த தர்மத்தில் எப்போதும் குறைச்சலாக தானே இருப்பா, இட் வில் பி வெரி ஸ்மால் மைனாரிட்டி. அதனால 4 பேர் தான். பிரவிற்த்த தர்மம் அதிகமாக இருக்குங்கிறதுனால 9 பேர், மரீச்சி பிரபுதிகள் எல்லாம் 9 பேர், சனகாதிகள் 4 பேர் தான். இந்த மரீச்சாதிகளையெல்லாம் சிருஷ்டி பண்ண இவா மூலமாக பின்னாடி சந்ததிகள்லாம் உலகத்தில் வளரப்போகுது. லோக சிருஷ்டியுடைய ஆரம்பம் நிறைய சந்ததிகள் ஏற்பட்டு நிறைய உலகம் முழுக்க ஜீவர்கள் பரவணும்னு ஆசைப்பட்ட ஒரு காலம் அது. இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயம் காலத்துடைய நிர்ணயத்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா காலம் பிரம்மாவுடைய ஆயுஷ்காலங்கள்லாம் சொல்கிறேன். ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்லேருந்து ஆரம்பித்து ஒரு நொடி அப்படி ஒரு த்ருட்டின்னு சொன்னால் ஒரு சுடக்கு போடக்கூடிய காலத்தில் ஆரம்பித்து இந்த காலத்தில் பல யூனிட்ஸ் ஆஃப் டைம் இருக்கிற போது சம்வத்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷ காலம், இட் இஸ் நெய்தர் டூ ஸ்மால் நார் டூ லார்ஜ் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். அதனால் அதை வந்து ஒரு ஐடியல் மோட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் டைம் அப்படி வச்சுருக்கா. இப்போ ஒரு வருஷங்கிறது நம்ம 365 நாள் மாடர்ன் கால்குலேஷன்ஸ்லாம் அப்படி தான் வச்சுருக்கோம். பல இடங்களில் சாஸ்திரங்களை பார்த்தா 360 நாட்களாக சொல்கிறார். சௌந்தர்ய ரீதியும் ஒரு ஸ்லோகம் மயூக்காக தேசாமபி உபரி தவ பாதாம்புஜ யுகம்னு முடியும். அதில் 360 கிரணங்களாட்டமாக 360 ரேகைகள் கொண்டதாக இந்த சம்பத்சரத்தை சொல்லியிருக்கார். மேத்தமேட்டிக்கலாக பார்த்தா இந்த 360 நாட்கள் சொல்லக்கூடிய வருஷம்தான் இன்னும் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. காலச்சக்கரம் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலச்சக்கரமானது சக்கரம்னு சொன்னாலே இட் இஸ் சர்க்குலர் அண்ட் சைக்ளிக்கல் இன் இட்ஸ் மூமெண்ட் இல்லையா. அன்லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன் இட் இஸ் சைக்ளிக்கல் இன் இட்ஸ் மூமெண்ட். திரும்பி திரும்பி காலம் வந்துட்டே இருக்குது. ஆச்சு இப்போ தான் அந்த சார்வதி வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது. பிறந்து 6 மாதம் ஆகிடுத்து, இன்னொரு 6 மாதத்தில் அடுத்த வருஷம் வந்துடும். இதை தான் ஆச்சாரியா சொன்னால் பகல் மாறி ராத்திரியாக இருந்து ராத்திரி மாறி பகலாக மாறுறது. ரித்துக்கள் மாறிண்டே இருக்குது. காலம் விளையாடுறதுனா உன்னோட டைம் இஸ் லிட்ரலி பிளேயிங் டக்ஸ் அண்ட் ரேக்ஸ் வித் யுவர் லைஃப். ஜாகிரதையாக இருக்கணும். தினயாஹமின்யௌ சாயம் பிராதஹா சிசிரவசந்தௌ புனராயாதஹ காலக்ரீடதி கச்சத்யாயுஹு ததபின முஞ்சதி ஆஷாவாயுஹு. காலம் விளையாடுறது ஆனால் ஆசை மாத்திரம் மனுஷனுக்கு விலகிறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாள் ஆச்சாரியாள். அதனால் காலம் சைக்கிளிக்கலாக இருக்கிறதுனால அதை ஒரு பெரிய சர்க்கிளாக வர்ணிச்சிருக்கார். அந்த சர்க்கிள்னு சொன்னாலே எலிமெண்ட்ரி ஜியோமெட்ரி என்ன சொல்கிறது, 360 டிகிரி கொண்டது தான் ஒரு சர்க்கிள். 359 டிகிரி இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் ஒன்லி எ மேஜர் ஆர்க், பட் நெவர்தலஸ் ஸ்டில் அன் ஆர்க் ஆஃப் சர்க்கிள், இட் இஸ் நாட் அ சர்க்கிள் பை இட் செல்ஃப். அதனால யூ மஸ்ட் எண்ட் த சர்க்கிள் வேர் யூ ஸ்டார்டட் இட். ஈவன் இஃப் யூ எண்ட் இட் 1 டிகிரி ஏர்லியர்
இட் இஸ் நோ லாங்கர் எ கம்ப்ளீட் சர்க்கிள். அந்த சர்க்கிள்ங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கிறதுனால தான் 360 நாட்களாக ஒரு வருஷத்தை சொன்னான். இந்த மாதிரி மனுஷனுடைய கணக்கில் 360 நாட்கள் கொண்ட ஒரு வருஷத்தை போல தேவர்களுக்கு எப்படின்னாக்க, நமக்கு ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு மாதங்கிறது பிதர்களுக்கு ஒரு நாள். அதில் அதனால்தான் ஒரு நாள்னு சொன்னால் அதில் பகல் ராத்திரி வேண்டியிருக்கணும். மனுஷனுடைய பகல் ராத்திரி நமக்கு ஈஸியாக தெரியுது, 12 மணி நேரம் பகல், ஒரு 9 மணி நேரம் ராத்திரி. நேற்றுக்கு சொன்னேன் ஒரு 1.5 மணி நேரம் பிராத சந்தியா, 1.5 மணி நேரம் சாயம் சந்தியா. பித்திருக்கு கிருஷ்ணபக்ஷங்கிறது ராத்திரி, சுக்லபக்ஷங்கிறது அவளுக்கு பகல். அந்த கிருஷ்ணபக்ஷத்துடைய முடிவில் ராத்திரி முடிஞ்சு அடுத்த பகல் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி அவளுக்கு எழுஞ்சலத்தையும் நாள் முழுக்க அவளுக்கு ஒரு சஸ்டனன்ஸ் இருக்கட்டும்னு இந்த ஜீவன் பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யலாம். தாத்தா பாட்டிக்கு, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கு, தன்னுடைய மாதாவுடைய வர்க்கத்தில் மாமாவுடைய கோத்திரத்தை சேர்ந்த மாதாமகருக்கு அவருடைய அப்பா அவருடைய தாத்தா, மாதாமகி மாதிரி பிதாமகி மாதிரி பிதாமகி வாழ்க்கெல்லாம் தர்ப்பணம் செய்கிறது. நமக்கு ஒரு மாதங்கிறது பிதர்களுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அதில் தட்சிணாயனங்கிறது ராத்திரி, உத்தராயணங்கிறது தேவர்களுக்கெல்லாம் பகல். தேவ வருஷத்தில் ஒரு 1000 வருஷங்கள் அது கலியுகம்னு சொல்லியிருக்காங்க. தேவ வருஷத்தில் 1000 வருஷம்னா 360 நாட்கள் கொண்ட ஒரு மனுஷ வருஷம் அவளுக்கு ஒரு நாள்னா, தேவ வருஷத்தில் 1000 தான், யூ மஸ்ட் மல்டிப்ளை இட் பை 360, 360,000 வருஷங்கள் மனுஷ கணக்குக்கு கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் சந்தி காலம்னு, யுகத்துடைய காலத்தில் 10% 1/10 பூர்வ சந்தி, 1/10 உத்தர சந்தி. முன்னாடி வரக்கூடிய சந்தி பூர்வ சந்தி, பின்னாடி வரக்கூடியது உத்தர சந்தி. அதை சேர்த்தேன்னா என்னாகும், 36,000 வருஷங்கள் பூர்வ சந்தி, 36,000 வருஷங்கள் அது உத்தர சந்தி, 360,000 வருஷங்கள் கொண்ட கலியுகத்துக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 72,000 வருஷம் சேர்க்கணும். 432,000 வருஷங்கள் சந்தியும் சேர்த்து மனுஷ கணக்குக்கு 432,000 வருஷங்கள் கலியுகம். துவாபர யுகம்ங்கிறது 2 பங்கு 864,000 வருஷங்கள் கரிய போல 2 பங்கு துவாபர யுகம். திரேதாயுகம்னு சொல்லும்போது 3னா 3, திரிஹி அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய பதம் தான், இங்கிலீஷில் THRIன்னு வந்துடுச்சு. இந்த திரேதாயுகம் 3 பங்கு 1,296,000 வருஷங்கள். அப்புறம் கிருதயுகம் 4 பங்கு 1,728,000 வருஷங்கள். இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு ரவுண்டு வந்துடுச்சுனாக்க அதுக்கு மகாயுகம் சதுர்யுகம் அப்படின்னு சொல்லணும். அந்த சதுர்யுகம் மொத்தம் 43,20,000 வருஷங்கள். நீங்கள் மாட்டில் ஃபிகர்ஸ் அடிக்கின்னு போகிறே, இது கரெக்டாக இல்லையா என்னம்மா வெரிஃபை பண்ணுறது? அப்புறமா ஆற்றுல போய் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணும், கூட்டி கழித்து பார்க்கணும், வேண்டாம். ஆன் தி ஸ்பாட் ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இந்த யுகங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலியுகம் ஒன்றுனா அதை போல 2 பங்கு துவாபரயுகம், 3 பங்கு திரேதாயுகம், 4 பங்கு கிருத்தயுகம். அதனால 1:2:3:4 மொத்தமாக சேர்த்தேன்னா என்னாகும், 1, 2, 3, 3, 3, 6, 4, 10 கலியுகம் ஒன்றுனா 4 யுகங்களும் சேர்ந்து 10 இருக்கணும், எக்ஸ்னா 10x இருக்கணும். அந்த சிம்பிள் அனாலஜி அப்ளை பண்ணேன்னா, 432,000 வருஷங்கள் கலியுகம், 4 யுகங்களும் சேர்ந்து 43,20,000 வருஷங்கள் ஒரு சைஃபர் சேர்க்கணும், அவ்வளவுதான். மல்டிப்ளை பை 10 தானே ஒரு சைஃபர் சேர்க்கணும். இந்த மாதிரி 43,20,000 வருஷங்கள் கொண்ட ஒரு சதுர்யுகத்தை போல ஒரு 1000 சதுர்யுகங்கள் ஒரு காலகத்தி ஏற்பட்டதுன்னா அது ஒரு கல்பம்னு பேர். 43,20,000 × 1000 இது கிவ் யூ 432 கோடி வருஷங்கள் மனுஷ கணக்குக்கு. அந்த கல்பங்கிறது தான் உலகத்துடைய ஆயுஷ்காலம். உலகத்துடைய ஆயுஷ்காலம், அப்புறம் உலகம் அழிஞ்சு போயிடுறது. அப்புறம் 100 கல்பம் சிருஷ்டி இல்லை. இந்த 432 கோடி வருஷங்கள் கொண்ட ஒரு கல்பங்கிறது பிரம்மாவுக்கு
பகல் பொழுது 12 மணி நேரம்னு சொன்னான். 12 மணி நேரம் நான் ஸ்டாஃபாக சிருஷ்டி பண்ண பிரம்மா அடுத்த 12 மணி நேரம் தூங்குற ரெஸ்ட் எடுத்துக்கிறார். ஒரு 432 கோடி வருஷங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். ஆக பிரம்மாவுக்கு ஒரு நாள்னு சொல்கிறது 864 கோடி வருஷங்கள் மனுஷ கணக்கில் அவருக்கு ஒரு நாள். அந்த மாதிரி ஒரு 360 நாள் கொண்டது ஒரு வருஷம் பிரம்மாவுக்கு. அந்த மாதிரி 100 வருஷம் அவருக்கு ஆயுஷ்காலம். பிரம்மா அவருக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. 60 வயசு 65 வயசு ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறவா கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணவா ஏதாவது பூர்வ ஜென்மாவது எங்கேயாவது நம்ம பூமியில் பிறந்திருக்கணுமோ என்னமோ தெரியல. இந்த பூமியில் பிறந்து அந்த காலத்தில் ரொம்ப சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு பாடணும், மனசில் உள்ளூர ஏதோ ஆசை இருந்திருக்கு, நம்ம வெளிநாட்டுக்கு போகணுன்னு போகப்படாதுன்னு ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டா போட்டுருக்கு ஆசை இருந்ததுனால அடுத்த ஜென்மா அமெரிக்காவில் வந்து பிறந்திருப்பா, கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ண ஃபவுண்டிங் ஃபாதர்ஸில் ஒருத்தராக இருந்திருப்பா போட்டுருக்கு. அதனால தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் ஃபார் லைஃப். அவளுக்கு வந்து 65 70 இது மாதிரி ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் யம தர்மராஜா அழைச்சின்னு போகிற மட்டும் அவள் அந்த போஸ்ட்டில் இருக்கலாம். அவளாக வாழ்ந்தான்னா ரிட்டையர் பண்ணலாம், இல்லை அவள் ஏதோ தப்பு பண்ணி விட்டான்னா இம்பீச் பண்ணலாம். இப்படி தான் 3 ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில். இந்த ப்ரொவிஷன் எங்கேருந்து வந்திருக்கு ஃபார் லைஃப், அப்பாயிண்டட் ஃபார் லைஃப் எங்கேருந்து வந்திருக்குன்னா பிரம்மா தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஆனால் பிரம்மாவுக்கு மீது 2 ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டே அவருக்கு இட் இஸ் நாட் ஆன் தி கார்ட்ஸ் அட் ஆல், ஹி ஹஸ் நோ ஆப்ஷன் டு ரிட்டையர். அவர் இம்பீச்சும் பண்ண முடியாது, ஏன்னா பகவானுடைய செலெக்ஷன் அன்இம்பீச்சபிளாக இருக்கும் அவருடைய கான்டக்ட். பிரம்மா 100 வருஷ கால் கணக்கு போட்டுங்கோ, 864 கோடி வருஷங்கள் இன்ட்டு 360 இன்ட்டு 100, அது எத்தனை சைஃபர் ஒன்றும் கணக்கே போட முடியல, மைண்ட் பாக்லிங்காக இருக்க. இவ்வளவு ஆயுஷ்காலம் அனுபவித்த பிறகு பிரம்மாவும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுறார். அந்த பிரம்மாவுடைய ஸ்தானத்துக்கு பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட், அது அடுத்து அப்புறம் வேற ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஒருத்தர் வந்துடுறார். இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 51 வயசு நடந்துட்டுருக்கு. அடுத்த பிரம்மா யாருன்னு ஆல்ரெடி பகவான் தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய டிஸ்பென்சேஷனை போல இன்றைக்கி யாரோ சேர்மன் ரிட்டையர் ஆகிறார், அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சேர்மன் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணோன்னா கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஃபைனலைஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணான்னு கிடையாது. இன்னும் இட் ஆர் வெரி வெரி லாங் பீரியட் அகெட் அடுத்த பிரம்மா யாருன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஆஞ்சநேய சுவாமி தான் அடுத்த பிரம்மா. இது உத்தரகாண்டத்தில் ராமாயணத்தை சொல்லியிருக்காள், பிரம்மா பவிஷ்யதி அபிதே பிரசாதா, ராமா உன்னுடைய பிரசாதத்தால் அடுத்த பிரம்மாவாக இருக்க போகிறார் ஆஞ்சநேயர். அதனால் நமக்கு என்ன ஒரு லாபம்னா, நீங்கள் ராமநாமா பண்ணிகிட்டே இருந்துவிட்டா ஆஞ்சநேயருடைய கிருப்பையால் அவர் பிரம்மாவாக வரும்போது நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவதும் ராமநாமா நிறைய பண்ணிட்டுருக்கணும். பிரம்மாவுடைய ராத்திரி அவர் சிருஷ்டி பண்ணாமல் இருக்கக்கூடிய 432 கோடி வருஷங்கள் சொன்னோமே, அந்த பிரம்மாவுடைய ராத்திரிக்கு தான் நைமித்திக பிரளயம்னு பேர். அதாவது எல்லா ஜீவராசிகளும் பிரம்மஸ்வரூபத்தில் உள்ளே போய் லயமடையக்கூடிய காலத்தை தான் பிரளயம்னு சொல்கிறோம். இது 3-4 கிரேடேஷன்ஸில் இருக்குது. நித்தியமே இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தீங்கன்னா நித்தியமே பிரம்மத்தில் போய் ஒரு ஜீவன் லயமடைகிறான், அதை தான் தூக்கம் நித்ரான்னு சொல்கிறோம். அது இந்த சரீரத்தில் லயமடைஞ்சு இன்னொரு சரீரத்தில் முழிச்சுக்கிறான் பாருங்கோ, அதை மரணம் மகாநித்ரான்னு சொன்னால் மரணம்னு அர்த்தம். இது இண்டிவிஜுவல் லெவலில். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா பிரம்மா தூங்கக்கூடிய காலம் இந்த 432 கோடி வருஷங்கள் கொண்ட காலம், அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். நைமித்திகம்ங்கிற வார்த்தையை காலத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நைமித்திகம்னு சொல்கிறது. சந்தியா வந்தத்தை நித்திய நைமித்திக கர்மா அப்படின்னு சொல்கிறது. நித்தியம் செய்யறதுனா நித்திய கர்மா. காலத்தை பேஸ் பண்ணி காணாமல் போணாமல் கண்டுகுடுன்னு சொன்னாலும் அர்க்கப்பிரதானத்துக்கு அப்படி காலத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நைமித்திக கர்மா. இது பிரம்மாவுடைய ராத்திரி பொழுது வச்சு தீர்மானம் பண்ணக்கூடிய பிரளயங்கிறதுனால நைமித்திக பிரளயமா உரதோஸ்ய ராத்திரி பட்டத்தில் இது சொல்லியிருக்கார் நாராயணியத்தில். இந்த பிரம்மாவுடைய ராத்திரி நைமித்திக பிரளயம், பிரம்மாவும் மண்ணோட மண்ணா மக்கி போய் அடுத்த பிரம்மா வர மட்டும் ஒரு இன்டர்வெக்னம் இருக்க, அது மகா பிரளயம் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பகவானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு டிஸ்பென்சேஷனில் பிரளயத்தை பலவிதமாக சொல்கிறார். பிரளயங்கிறது நமக்கு நினைச்சாலே ஒரு பயமாக இருக்குது. இங்கிலீஷில் அப்போ கேரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
பிரளயம் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பிரளயங்கிறது வாஸ்தவத்தில் பெரிய அனுகிரகம். அந்த பிரளயத்தில் ப்ரிசைட் பண்ணக்கூடிய தேவதையாக சங்காரமூர்த்தியாக பரமேஸ்வரன் இருக்கார். அவர் பண்ணது பெரிய அனுகிரகம்னு பெரியவா சொல்லியிருக்கார். ஏன்னா ஜீவன் ஒவ்வொருத்தரும் ஜென்மா எடுக்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய கர்ம மூட்டிலேருந்து ஒரு பங்கு எடுத்து அந்த சரீரம் மூலமாக கரைச்சிருக்கான். அதான் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம். கர்மாவானது மூணு விதமாக இருக்குது. சஞ்சித கர்மான்னு ஒன்று, எத்தனையோ ஜென்மாக்களில் மூட்டை மூட்டையாக குமிச்சுன்னு இருக்கானே அது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவிலேருந்து ஒரு சின்ன பங்கு இந்த சரீரம் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய கர்மாவாக இருக்குது. அதான் பிராரப்தம்னு பேர். பிராக் ஆரப்தம் பிராரப்தம், ஏற்கனவே பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கர்மா அப்படின்னு அர்த்தம். இனிமேல் வரப்போகின்ற ஜென்மாவில் நீ செய்ய போகின்ற கர்மா ஆகாமி, இனிமேல் வரப்போகிறது ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மாவில் ஒரு பங்கு தான் பிராரப்த கர்மா. இப்படி மூணாம் இந்த கர்மாவை சொல்லியிருக்கா. ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஏன்னா இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சனாதன தர்மத்தை நல்லா ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ரிட்டையர் ஆகிட்டார். ஒருத்தர் ஆத்தோட இருந்தார். ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு 35-40 வருஷம் உழைச்சாச்சு. குடும்பத்தை பற்றி ஒன்றும் யோஜனை பண்ணுறதுக்கே அவகாசம் இல்லை. சரி, பத்னிக்கு ஏதாவது உபகாரமாக இருப்போமே, அவளுக்கும் வயசாகிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் போய் கரிகா வேண்டு வரேன்னு கிளம்பினார் இந்த ரிட்டையர்ட் பர்சன். வந்து நின்னார். ஒரு கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் இவா ரெண்டு பேரும் மாத்திரம்தான் இருக்கா, குழந்தைகள்லாம் வெளியூர்ல எங்கேயோ இருக்கா. இவா ரிட்டையர்ட் லைஃப்ல ரொம்ப பேருக்கு சச்சந்து பூர்த்திக்கப்புறம் ஒரு தனி குடுத்தனம் வரும். இது என்ன ஒரு வேடிக்கைன்னா 25-30 வயசுல தனி குடுத்தனம் போக மாட்டோமான்னு நினைக்கிறான். சந்தர்ப்பம் வரல. 60 வயசுல ஒரு தனி குடுத்தனம் வருது. ஏன் தனி குடுத்தனம் வந்தது? யாரால் மனுஷா கூட குழந்தைகள் இருக்க மாட்டாளா, பேச்சு துணைக்காத ஆள் இருப்பாளு நினைக்கிறா. இப்ப பேச்சு துணை கூட ஆள் இல்லை. இவா ரெண்டு பேரும் ஏதோ மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, உடம்பு சமத்துக்காக மாட்டேங்கிறது. அங்கேருந்து வந்தார் மார்க்கெட்லேருந்து. இப்போ புதுசாக போய் அன்றைக்கி தான் முதல் முறையாக கறிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கார். என்ன வேண்டியு கேட்டாலும் அந்தம்மா வெண்டைக்காய் வாங்கிட்டுருக்கேன். வெண்டைக்காய்னா அது மட்டும் எடுத்து இந்த ஃப்ரிட்ஜில் போய் எல்லாத்தையும் அது ஒரு வெஜிடபிள் ட்ரெயின் ஏதோ ப்ரொவைட் பண்ணுறான் பாருங்க, அதில் எடுத்து போட ஆரம்பித்தா அது மாட்டில் வந்துட்டே இருக்கு. பையிலேருந்து என்ன இது நிறைய வந்துட்டே இருக்கே. வெண்டைக்காய் காஜி பண்ணி வந்துட்டேடா அந்த கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து. இல்லை இல்லை, ஏதோ அங்கே போனால் ஹோல்சேல் தான் கொடுப்பேன்னு சொன்னான். கோயம்பேட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஹோல்சேல் தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். மதுவாக இருந்தது, இதுதான் கறிக்காய் மதுவாக இருந்தது. ஒரு 5 கிலோ வாங்கி வந்துட்டேன். இப்போ ரெண்டு பேரை வச்சுருந்து 5 கிலோ வெண்டைக்காய் வச்சுருந்து என்ன பண்ணுறது? ரொம்ப சிரமம். அதனால் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் சாம்பார், ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் வத்தக்குழம்பு, வெண்டைக்காய் கறி, ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் தயிர் பச்சடி, இது என்னெல்லாம் பண்ண முடியுமோ. அப்புறம் ராத்திரி ஏதாவது சப்பாத்தி பண்ணி அதுக்கு தொட்டு கிடக்கிறது வெண்டைக்காய் பண்ணுறேங்கிறா. எத்தனை நாள் சாப்பிட முடியும் அதில்? அழுத்து போயிடாதோ. சரி, அந்த அம்மா பார்த்தா பரவாயில்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆள் கொஞ்சமாக கொடுத்துட்டாக்க, கொஞ்சம் போல் நம்ம வச்சு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. இதில் மொத்தமாக ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தார் பாருங்கோ, அது சஞ்சித கர்மா. 5 கிலோலேருந்து ஒரு இவா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு 300-400 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நறுக்கி கறி பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போத்து வதக்கின்னு இருக்கா. அது பிராரப்த கர்மா, அது சாப்பிட்டு தான் ஆகணும். இருக்கக்கூடிய வெண்டைக்காய் நாளைக்கு வச்சுன்னு பண்ணலாம், 100 நாளைக்கு வச்சு பண்ணலாம். அடுப்பில் போட்டு வதக்கியாச்சு, என்ன பண்ணுவே? அன்றைக்கே காலி பண்ணி ஆகணும், காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் என்டையர் ஸ்டாக் ஆஃப் வெண்டைக்காய் ஹஸ் நாட் பீன் எக்ஸாஸ்டட். இன்னும் அங்கே ஏதோ 100 கணக்கான கிலோ கொட்டி கிடக்குது அந்த மார்க்கெட்டில். இவர் வாண்டு வந்தது 5 கிலோ, அவ்வளோதான். அது ஒரு நாள் 2 நாளைக்கு வாண்டான்னு தோணும். 1 மாதம் கழித்து மறுபடியும் வெண்டைக்காய் சாப்பிட்லாமே தோணும் போகிறோம். மறுபடியும் போவார், மறுபடியும் வாண்டு வருவார். இனிமேல் வாங்கக்கூடிய வெண்டைக்காய் ஆகாமி கர்மா. மொத்தமாக வாங்கி வச்ச ஒரு 5 கிலோ சஞ்சித கர்மா. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து இன்னைக்கு கறி பண்ணுறதுக்கு சாம்பாரில் போடுறதுக்காக எடுத்திருக்கா. அது அடுப்பில் தடைச்சின்னு இருக்கு, வெந்துன்னு இருக்கு. அது பிராரப்த கர்மா. அதனால் இந்த சரீரம் மூலமாக ஏற்கனவே எந்த கர்மா பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அது பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லா ஜீவர்களும். பிரளயம்னு வரும்பொழுது சுவாமி என்ன பண்ணுறா, இந்த சரீரம் போனால் இன்னொரு சரீரம் உடனே வந்துவிடுது. அதுவும் பாபாத்மாக்களுக்கு உடனே சரீரம் வரும்னு இருக்குது சாஸ்திரங்களில். இவன் மாற்றி மாற்றி சரீரத்துக்கு மேலே சரீரமாக எடுத்துட்டு பிராரப்த கர்மம் அனுபவித்து கஷ்டப்பட்டுருக்கானே இந்த ஜீவன், இவனுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணி என்ன பண்ணுற, ஒரு பிரளயம்னு ஒரு விஷயத்தை வச்சார். பிரளயத்தில் சிருஷ்டி இல்லை,
அதனால மறுபடியும் ஒரு ஜென்மா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஜென்மா வந்தாதான் நீ பிராரப்த கர்மா அனுபவிச்சாகணும், துக்கத்தை அனுபவிச்சாகணும். அதனால உனக்கு இப்போ லேட்டஸ்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, மாரட்டோரியம் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆர் மாரட்டோரியம் ஆன் ரீபேமெண்ட், இந்த கோவிட் இன்டியூஸ்டாக இருக்கிறதுனால எத்தனையோ எக்கானமி முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. 6 மாதத்துக்கு மாரட்டோரியம் கொடுக்குறோம்ப்பா, நீ மாதம் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ ஒரு 6 மாதம் நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு ஏதோ சர்க்குலர் அனுப்பிச்சுட்டான்னு வச்சுங்கோ. அப்போ 6 மாதத்துக்கு இவனுக்கு ரிலீஃப் தானே, சம்பாத்தியமே இல்லை. இவன் போய் மாதம் மாதம் ஏதோ 10,000 ரூபா கட்டணும், 20,000 ரூபா கட்டணும்னா எங்கேருந்து போய் கட்டுவோம்? நீ 6 மாதம் டைம் கொடுக்குறேன், நீ ஏதாவது போய் உன்னுடைய சம்பாத்தியத்தை பார்த்துக்கோ, யூ ஸ்டெபிலைஸ் யுவர் செல்ஃப் ஃபினான்ஷியலி, அப்புறமா கட்டலாம், 6 மாதம் கழித்து கட்டலாம்னு சொல்கிற மாதிரி மொரட்டோரியம் கொடுக்குற மாதிரி சுவாமி கொடுத்த மொரட்டோரியம் தான் இந்த பிரளயம்னு சொல்லக்கூடியது. இந்த பிரளய காலத்தில் உனக்கு ஜென்மா கிடையாதுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த கர்மாவால் நீ ரொம்ப ஜென்மா எடுத்து திண்டாடிட்டு இருக்க, ஐ வில் ப்ரொவைட் யூ சம் ரெஸ்ட் ஃப்ரம் தி சஃபரிங் கால் சம்சாரா அப்படின்னு பகவான் கொடுக்கக்கூடிய மொரட்டோரியம் தான் பிரளயம்னு சொல்கிறது. அது வந்து டிபெண்டிங் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் தட் பிரளயம், அது வந்து நைமித்திக பிரளயம், பிரளயம் மகா பிரளயம் இப்படிகள்லாம் ஸ்கேலை பொறுத்து கிரேடேஷன் அப்படி சொல்கிறோம். இந்த மாதிரி பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் தான் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களுக்குள்ள லாங்கஸ்ட் நோன் ஸ்பேன் ஆஃப் லைஃப் பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் தான். ரொம்ப பெருசுங்கிறதுக்கு பரம்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப பெரிய ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறோமோனும் அந்த மாதிரி பரம்னு சொன்னால் ரொம்ப பெருசு. பிரம்மாவுடைய ஆயுஷ்காலத்தை விட பெரிய ஒரு ஆயுஷ்காலம் கிடையாது, அதனால்தான் அதுக்கு பரம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரித்தா, அந்த ஒவ்வொரு ஹாஃபுக்கும் அர்த்தகான்னு சொன்னால் பாதின்னு அர்த்தம், அர்த்தகா அர்த்தம் ரெண்டும் உண்டு, பதம் உண்டு. அதனால் பரார்த்தம், பரத்தில் ஒரு பாதி பரார்த்தம், அதில் முதல் பாதி முடிஞ்சு அத்யபிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராகல்பே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்கிறோம். சில பேருக்கு சந்தேகம், அத்தியம் பிரம்மணகான்னு சொல்லணுமா ஆத்தியம் பிரம்மணகா அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா அத்தியம் பிரம்மணகா தான் சொல்லணும். ஏன்னா ஆத்தியம் பிரம்மணகானா முதல் பிரம்மாவுடையன்னு அர்த்தம், அத்தியம் பிரம்மணகானா இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய அப்படின்னு அர்த்தம். முதல் பிரம்மான்னு சொன்னாக்க அந்த பிரம்மாவுடைய ஆயுஷ்காலம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு கணக்கு போட்டு, இப்போ 51வது வயசில் இருக்காரோன்னு எத்தனையோ சைஃபர்லாம் சேர்த்து கணக்கு போட்டு இத்தனை கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சிருஷ்டி ஆரம்பித்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணுள்ளாமே, அது தீர்மானம் பண்ணால் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக வேணும். சிருஷ்டி அனாதின்னு சொல்லியிருக்கா சாஸ்திரங்களில், இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் அ சைக்ளிக்கல் ப்ராசஸ் நாட் அ லீனியர் ப்ராசஸ். லீனியர் ப்ராசஸ்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன்னா இதுக்கு பிகினிங் ஏ எண்ட் பி, ஏபி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏ தான் பிகினிங் பி தான் எண்டுன்னு சொல்லிவிடலாம். சர்க்கிளாக போட்டுவிட்டா அதுக்கு பிகினிங் எங்கே எண்டு எங்கே, எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேயே முடிவாக இருக்குது, எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். சர்க்கிள் இங்கே தான், ஏபி ட்ராய் ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி மெஷரிங் 15 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொன்னால் அது ஏல ஆரம்பித்து பியில் முடிக்கணும். அவன் ட்ராய சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆஃப் சோ மெனி சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொன்னாக்க நீ எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். The only condition is you must end it in the same place where you started. வேற ஒன்றும் கண்டிஷனே கிடையாது. அதனால் சிருஷ்டி அனாதி, அது மாட்ட நடந்துகிட்டே இருக்குது. யாரோ ஒரு ஜீவன் பல கோடிகளில் அந்த சிருஷ்டி அந்த சக்கரத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு முக்தி அடைகிறான். இது எப்படின்னாக்க, எங்கேயோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ராட்டினம் வச்சுருக்கான், அந்த ராட்டினத்தில் 10 ரூபா கொடுத்தா ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போகிறான். அவன் காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் அந்த எக்ஸிபிஷன் இருக்கிற மட்டும் ராட்டினம் ஓடிண்டே இருக்குது. ஆனால் உனக்கு 10 ரூபா முடிஞ்ச உடனே உன்னை இறக்கி விட்டுடுறானோனோ, அந்த மாதிரி அவனவனுக்கு கர்ம வினைங்கிறது விலகி போன உடனே இந்த ஞானம் வந்த உடனே சம்சார சக்கரமாக இருக்கக்கூடிய ராட்டினத்துலேருந்து யாரோ ஒருத்தன் விலகிக்கிறான். பையன்தான் இது வந்து ராட்டினத்தை நீ ரூபா கொடுத்து அந்த ஒரு ரவுண்டு போகக்கூடிய ஒரு உரிமையை சம்பாதிக்கும்படியாக இருக்குது. இங்கே கர்மாங்கிற ஒரு ஒரு காரியத்தை பண்ணி சம்சார சக்கரத்தை சுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாமே நம்மையே ஆளாக்கின்றிருக்கோம். யாரோ ஒரு சில ஜீவர்கள் பரம மகான்களாக இருக்கிறவ இந்த கர்மாவெல்லாத்தையும் கடந்து ஞானத்தால் விலகி நுடுறா, அது இண்டிவிஜுவல் மோக்ஷம், இண்டிவிஜுவல் சால்வேஷன். நான் உலகத்துடைய சிருஷ்டிங்கிற ராட்னம் நிற்கிறது இல்லை, இட்ஸ் அன் எண்ட்லெஸ் ப்ராசஸ் விச் கோஸ் ஆன் அட் இன்ஃபினிட்டம் அட் நாசியம் ஆஸ் தி லாட்டின் ஃப்ரேஸ் கோஸ், அது மாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் முதல் பிரம்மான்னு சொல்லப்படாது, இது எத்தனை பிரம்மா வந்திருக்கா தெரியாது, இன்னும் எத்தனை பிரம்மா வரப்போகிறாரோ தெரியாது, அது மாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய 2வது பராரதத்தில் 51வது வயசில் அத்திய பிரம்மனகா திசிக பராரதே ஸ்வேத பராகல்பே அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால நிர்ணயமெல்லாம் ஒரு அத்தியாயத்தில் 3வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கேன்.
பதினொன்றாவது அத்தியாயம் ஞாபகம். இந்த இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாழ்நாள் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா அவர் சரீரத்திலேருந்து மரீச்சியாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணாள்னு கொஞ்ச நாள் முன்னாடி நிறுத்திட்டு இந்த பதினொன்றாவது அத்தியாயத்துடைய சாரத்தை பார்க்கறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு டேஞ்சன்ட் மாதிரி போயிட்டு வந்தோம். இந்த மரீச்சியாதிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணாள். அப்புறம் வேதான் புராண நிபகான தசர்வ வித்யாக குர்வன் நிஜானனகணாதி சதுரானனோசு வாணியும் விதாய விதிகி அங்கஜசங்குலோபூத்து. வேதங்களை எல்லாம் நாலு முகங்கள்லேருந்து நாலு வேதங்களையும் பிரகடனப்படுத்தினாள். வேதான் புராண நிபகான் அப்பி சர்வ வித்யாக புராணங்கள் சகல வித்யகளையும் வெளிப்படுத்தினார். குர்வன் நிஜானனகணாத் சதுரானனோசு. அப்புறம் வாணின்னு ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணார். தான் பெற்ற பெண்ணிடத்திலேயே ஒரு க்ஷணகாலம் பிரமையடைஞ்சு போயிட்டார் பிரம்மா. தெளிவா ஏதோ தப்பான ஒரு காரியத்தை பிரவர்த்திக்கிற மாதிரி இருந்தா அவளை திருத்தறதுக்கு சின்னவாளுக்கு இடம் கொடுக்கறே சாஸ்திரம். என்ன பண்ணுறது, பகவான் தான் பிரார்த்திக்கணும். அவளுக்கு நல்ல புத்தி வரணுமே, பெரியவாளுக்கு நல்ல புத்தி கொடுக்கணுமே, பகவான் தான் பிரார்த்திக்கணும். இந்த தக்ஷர் சனகாதிகள், தக்ஷ பிரஜாபதி முதலிய ஒன்பது பேர், சனகாதிகள் நாலு பேரும் சேர்ந்து சனக தக்ஷ முகைகி தனுஜெய்கி உத்போதித விரதாம தமோ விமுஞ்சன்னு மேல ஸ்லோகம் போகுது. அவள்லாம் உடனே பகவானை பிரார்த்திச்சாளாம். தஸ்மை நமோ பகவதே யயிதம் ஸ்வேன ரோச்சிஷா ஆத்மஸ்தம் வெஞ்சயாமாச சதர்மம் பாது மருகதி. எந்த பிரபு தன் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களையும் ஞான ஒழியாத வழியில பிரகாசப்படுத்தினாலோ அப்பேற்பட்ட பிரபு தர்மத்தை ரட்சிக்கணும். சதர்மம் பாது மருகதி பிரார்த்திச்ச உடனே பகவானுடைய பிரேரணையாக ஒரு க்ஷணகாலம் மனசுல ஏற்பட்ட தப்பான எண்ணம் பிரம்மாவுக்கு விலகி மறுபடியும் மனசை சாந்தப்படுத்தின்றார். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி நித்தியம் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டா தர்ம மார்க்கத்தை விட்டு மனசு விலகாமல் இருக்கும்னு பெரியவாள் சொல்லுவா. மூணாவது ஸ்கந்தம் பன்னெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம், தஸ்மை நமோ பகவதே யஹிதம் ஸ்வேன ரோச்சிஷா ஆத்மஸ்தம் வெஞ்சயாமாச சதர்மம் பாஹாது மருகதி. சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்ன உபாயம்னு யோஜனை பண்ணக்கூடிய பிரம்மா தன் சரீரத்திலேருந்து ஒரு மனுவை ஏற்படுத்தினார். ஜானன் உபாயம ததேகமஜோ விபஜ்ய ஸ்திரீபும் சமபாவம் அபஜத் மனு தத்வதுபியாம் தாபியம் ச மானுஷகுலானி விவர்தயன்ஸ்துவம் கோவிந்த மாருத புராதி பருந்திரோகானி. ஸ்வயம்பூன்னு பிரம்மாவுக்கு பேர். கீழே ஒரு நாள் சொன்ன ஞாபகம், ஒரு மாதாவுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணல பிரம்மா, பகவானுடைய நாபிக மதத்திலேருந்து வந்ததுனால அவருக்கு ஸ்வயம்பூன்னு பேர். அந்த ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய பிரம்மாட்டேந்து வந்த மனுவுக்கு முதல் மனுவுக்கு ஸ்வாயம்புவ மனு அப்படின்னு பேர். மனுவுடைய பரம்பரையில் வந்தவாள் தான் மாணவர்கள் மனுஷர்கள். இங்கிலீஷில் மேன்கிற வார்த்தை அப்படி தான் வந்துவிட்டு, மனுலேருந்து மாணவர்கள் அதுலேருந்து மேன்கிற வார்த்தை அப்படி வந்துவிட்டு. இந்த ஸ்வாயம்பு மனுடைய பத்னி தான் சதரூப ஆதி தம்பதிகளாக இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சதரூபான நூற்றுக்கணக்கான ரூபங்கள் அவள்கிட்டேந்து பின்னாடி உலகத்தில் சிருஷ்டியாக வந்திருக்கோனோ, அதனால சதரூபாங்கிற பேரானது அன்பர்த்தமாயிடுச்சு. இவா மூலமாக சிருஷ்டி ஆரம்பித்து தொடர்ந்து மேலே செய்கிற பொழுது தான் ஒரு சமயம் என்ன ஆயிடுத்து, சுவாயம்பூமுரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கா. இந்த கதை மேற்கொண்டு வராகாவதார சரித்திரம், கதைக்குள்ள கதைக்குள்ள கதையாக டெலஸ்கோப் பண்ணி கொடுத்துருக்காள் பாகவதத்தில். நாம் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி, அதே விஷயங்கள் தான் கொஞ்சம் மின்னும் பின்னுமாக சீக்வன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி பட்டத்திரி சொல்லியிருக்கார். பாகவதத்தில் இருக்கிற ரீதியில் வராக பிராதுபாவத்தை இன்னைக்கு சொல்லிவிடுறேன். ஹிரண்யாட்சவதம் நாளைக்கு தான். பகவத்குணத்தில் பகவான் எப்படி வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணார்னு பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்கிறார். சுவாயம்பூமுனு ஆட்சி புரிந்துட்டு இருக்கிற பொழுது பூமியானது அப்படியே ஜலத்துக்குள்ளே ஒரேடியாக முழுகி போயிடுது. அது ஹிரண்யாட்சன் முழுகும்படியாக செஞ்சுருக்கான் இந்த பூமியை. இது தெரியல சுவாயம்பூமுனுவுக்கு, என்ன பண்ணுறது தெரியல. பிரம்மாட்ட வந்து முறையிட்டாள். சுவாயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலா திருஷ்டுவா மகீம் அசமயே சதிவேக நிமக்னாம் சஷ்டாரமாப சரணம்
பபதங்கிரிசேவா துஷ்ணாசயம் முனி ஜனீகி சக சத்தியலோகே. மேல் லோகங்கள்ல ரொம்ப வசந்த லோகம் சத்தியலோகம். ஸ்காந்தத்தில் சொல்கிற போது சத்தியலோகம் பிரம்மலோகம் ரெண்டையும் சொல்லியிருக்க. ஸ்காந்தத்தில் ரொம்ப அழகாக பிரம்மாவுக்கு ஒன்று ரெசிடென்ஸு, ஒன்று ஒர்க்கிங் ஸ்பேஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணல போட்டிருக்கவர், தனியாக அவருக்கு ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருக்கார், ரெசிடென்ஸும் ஒன்று வச்சுருக்கார், சத்தியலோகம் ஒன்று பிரம்மலோகம் ஒன்று அப்படி ரெண்டு சொல்லிவிட்டார். இந்த சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவிடத்தில் முனிவர்களோடு சேர்ந்து பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணி அதனால் மனசு ரொம்ப சந்துஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மாவிடத்தில் சுவாயம்பூமனு வந்து சேர்ந்தார். நான் என்ன பண்ணுவேன், பிரஜைய கடைகள் தான் நான் ரட்சிச்சுட்டு இருக்கிற போது திடீர்னு இந்த பூமி அப்படி முழுகி போகிறது, நீங்கள் ஏதாவது அனுகிரகம் பண்ணோ. கஷ்டம் பிரஜாஸ்திருஜதிமையவனீனிமக்னா ஸ்தானம் சரோஜபவ கல்பயதத் பிரஜானாம் இத்தேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம் பூஹு அம்போருஹாட்சதவ பாதயுகம் வியசிந்தீது. இப்படி மனு பிரார்த்திச்ச உடனே பகவானுடைய சரணத்தை போய் தியானம் பண்ண ஆரம்பித்தார் பிரம்மதேவன். இந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு அழகுனாக்க, இது நாராயணிகிட்ட 12வது தசகம், இது 11வது தசகம் நான் வரேன். ஏன்னா பாகவதத்துடைய கிரமத்தில் சொல்லணும் பார்க்குறேன். அதனால 11வது தசகம் அவர் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்கார் பட்டத்திரின்னு சொன்னேன். அது நாளைக்கு தான் வரும் 11வது தசகம். 12வது தசகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாட்ட போய் நான் ரட்சிக்கக்கூடிய பூமி ஜலத்துக்குள்ளே முழுகி போயிடுச்சேன்னு முறையிட்டார் மனு. மூணு தலைமுறைகள், நாராயணன் நாராயணனுடைய புள்ள, பிரம்மா பிரம்மாவுடைய புள்ள, சுவாயம்பூ மனு. அந்த கீழ் தலைமுறையிலேருந்து பேரன், அப்பா, தாத்தா, அந்த மாதிரி மூணு தலைமுறைகள் கீழேந்து ஆரம்பித்து மேலே வரிசையாக அடுத்தடுத்த வார்த்தைகள், நடுவில் வேற ஒரு வார்த்தை நடுவில் குறுக்கிடாமல் அப்படி ஒரு பிரயோகம் நாராயணத்துவ ஸ்லோகம். இத்தேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம்பூஹு அம்போருஹாட்சா தவ பாத யுகம் வியசிந்தீது. இல்லை என்ன ஒரு அழகுனாக்க, ஒவ்வொன்றும் ஒரு விபக்தி. விபக்திங்கிறது வேற்றுமை. இங்கிலீஷில் கேஸு, தமிழில் வேற்றுமை, சம்ஸ்கிருத்தில் விபக்தி. இத்தேவமேஷ கதிதோ மனுனா, மனுனாங்கிறது திருதியா, ஸ்வயம்பூஹு பிரதமா, அம்போருஹாட்சா சம்போதன பிரதமா. அம்போருவாக்ஷா தாமரையை போல கண்ணை கொண்ட குருவாயிருப்ப. இப்படி போய் மனு சொன்ன உடனே உன்னுடைய சரணத்தை தியானம் பண்ணாராமே பிரம்மா. இத்தேவமே சகதிதோ மனுனா ஸ்வயம் பூஹு அம்போருவாட்சதவ பாத யுகம் வியசிந்தீது. ஆஹா விபோ ஜலமகம் நிபிபம் புரஸ்தாது அத்யாபி மஜ்ஜதிமகி கிமகம் கரோமிஹி இத்தம் துவதங்கிரி யுகளம் சரணம் யதோஸ்ய நாஹாசா புட்டாது சமபவா சிசுகோலரூபிகி. பகவான் தியானம் பண்ணார். நான் ஏற்கனவே ஆஹா விபோ ஜலமகம் நிபிபம் புரஸ்தாது அத்யாது மஜ்ஜதிமகி கிமகம் கரோமி. ஏற்கனவே பிரளயகாலத்தில் இருக்கக்கூடிய காத்தையும் ஜலத்தையும் பகவானுடைய அனுகிரகத்தால் பானம் பண்ணியிருக்கார் பிரம்மா. பவத்பல விஜிம்பிதகா பவன பாத்த சீபீதவான்னு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்லோகம் 9வது தசகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்தோம். பவனங்கிறது காத்து, பாத்தகான்னு சொன்னாக்க ஜலம். இது ரெண்டும் சேர்ந்து டூயல் நம்பராக வரும்போது பவன பாத்தசி அப்படின்னு வரும். பவன பாத்தசி பீதவான்னு ஜலத்தெல்லாம் பானம் பண்ணிவிட்டேனே, ஜலம் பானம் பண்ணப்புறம் கூட இந்த பூமி முழுகிறதே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு பகவான் தியானம் பண்ணுற போது இத்யபித்யாயதோ நாசா விபராது சகசானகா வராகதோ கோ நிரகாது அங்குஷ்ட பரிமாணகா. தியானம் பண்ணக்கூடிய பிரம்மாவுடைய மூக்கோட்டையிலேருந்து ஒரு கட்டவரல் பரிமாணத்துக்கு வராகமூர்த்தி ஆவிர்விச்சாராம். வராக அவதாரத்தில் ஏராளமான தத்துவங்கள். வெளியில் எங்கெங்கெல்லாமோ பகவானை தேடுறோம், ஆனால் வாஸ்தவத்தில் உள்ளே இருக்காங்கிறத மறந்துடுறோம். உள்ளே இருக்கிறதுனால்தான் அவனுக்கு தமிழில் கடவுள்னு பேர். உள்ளே கடக்கக்கூடியவன் கடவுள். நான் உள்ளே தான் இருக்கேன், நீ வெளியில் போய் என்னை தேடாதேடா, உன்னுடைய பார்வையை உள்ளே திருப்புன்னு சொல்கிற மாதிரி இவர் தியானம் பண்ணுற போது இவர் சரீரத்திலேருந்தே மூக்கோட்டையிலேருந்து அனுபவிச்சிருக்கார் சுவாமி. ஏன் மூக்கோட்டையிலேருந்து வரணும் அப்படின்னா, மூக்கு வழியாக தான் பிராணன் சஞ்சாரம் பண்ண, மூச்சு விட்டுன்னு இருக்கோம். பகவான் தான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்க. அந்த பகவான் இல்லைன்னா இந்த உயிர் தக்கியிருக்குமா, இந்த சரீரத்தில் தக்கியிருக்குமா? பகவானுக்கு பயந்துனா காற்று வீசுறது. வீஷாஸ்மாத் வாத பவதே
நாலு வாக்கியங்கள் உபனிஷத்துல அந்த முதல்ல பகவானுக்கு பயந்து காத்து வீசுறதுதான் முதல்ல சொன்னார். அப்புறம்தான் சூரியன் உதிக்கிறான், அக்னி எரிக்கிறது, அதே மாதிரி யமன் நடுங்கி ஓடுறான், அதெல்லாம் பின்னாடி. முதல்ல பீஷாஸ்மாத்வாதஃபபதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாபதி பஞ்சம இதி அப்படின்னு முதல்ல காத்து வீசுறதுங்கிறது தான் சொன்னார். பிராணவாயுவா இருக்கான் சுவாமி, மூச்சு அவனுடைய உயிர், ஒரு ஜீவனுடைய உயிர் மூச்சில் இருக்கு. அந்த மூச்சை சஞ்சாரம் பண்ணக்கூடிய மூக்கு வழியா வந்ததுனால உனக்கு உயிர் நாடியா இருக்கக்கூடுவன் நான் தான் பகவான் எடுத்து காட்டினேன். மூணாவது, நாம பிராணிகள்ல இந்த வராகத்தை ரொம்ப க்ஷுத்ரமா நினைக்கிறோம். இந்த க்ஷுத்ரமான ரூபம்தான் முதல் அவதாரம். ஒரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு, மத்ஸ்யஹா கூர்மஹா வராகஸ்ச நாரசிம்மஸ்ச வாமனஹா ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ண கல்கி ஜனார்தனகான்னு திசாவதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் உண்டு. அங்கேயே மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல சொன்னா, இதெல்லாம் மேட்டர்ஸ் ஆஃப் கன்ஜெக்சர் தான். அதாவது நம்ம மன்மந்திரம், ஏழாவது மன்மந்திரம், வைவஸ்வர மன்மந்திரம், முதல் மன்மந்திரமா இருக்கக்கூடிய சுவாயம்பு மன்மந்திரத்தை சேர்ந்த கதை இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. இந்த வைவஸ்வர மன்மந்திரத்துல வைவஸ்வத மனுவா சத்யவராஜாவை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு காரணமா இருந்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அது பின்னாடி எட்டாவது ஸ்கந்தத்துல கடைசி அத்தியாயத்துல சொல்ல போற முதல் அவதாரமா இதை ஏன் சொன்னால்னா, நம்ம மன்மந்திரத்துக்கு முக்கியங்கிறதுனால மத்ஸ்யகா கூர்மகா வராகஸ்தேன்னு இப்படி வந்திருக்குமோன்னு நாம் யூகம் பண்ண முடியா இருக்கு. ஆனா பாகவதத்தை சொல்லியிருக்கக்கூடிய கிரமத்துல பார்க்கிற போது பகவானுடைய அவதாரங்கள்ல முதல் அவதாரமாக இந்த தசாவதாரத்துல முதல் அவதாரமா வராக அவதாரத்தை தான் சொல்லணும். எதை ரொம்ப நிகிருஷ்டமா குறையா நினைக்கிறதோ உலகம், அந்த வராக ரூபத்துல பகவான் முதல்ல அவதாரம் பண்ணிவிட்டார். பகவானுடைய திருஷ்டி தான் அவனுடைய பார்வையில ஒசந்தது தாழ்ந்தது நிகிருஷ்டம் உத்கிருஷ்டம் இப்படி எல்லாம் வித்தியாசம் கிடையாதுன்னு காட்டினான். நாலாவது, இந்த வராகமூர்த்தி மூக்கு ஓட்ட வழியா வரணும்னா எவ்வளவு சின்ன ரூபமா இருந்திருக்கணும் நினைச்சு பாருங்க. கொச்சையா நாம சொல்ற போது கலோக்கியல் தமிழ்ல சொல்ற போது ரொம்ப சின்னதா இருந்தா மூக்கோட்டைக்கு காணாது அப்படின்னு சொல்றோம். அந்த மூக்கோட்டையின் நாசா புட்டாது, அதுலேருந்து வரணும்னாக்க எவ்வளவு சின்னதா இருக்கணும். அப்புறம் என்ன ஆயிடுத்து, இப்படி அங்குஷ்டமாத்திரவ புகு உற்பத்தித புரஸ்தாது பூயோபி கும்பி சதிருஷகா சமஜிம்பதாஸ்துவம் அப்ரே ததாவிதமுதீக்ஷபவந்தமுச்சைகி விஸ்மேததாம் விதிரகாது சகசூனு விஸ்வைகி. இவாள்லாம் பார்த்துட்டே இருக்கிற பொழுது அங்குஷ்ட மாத்திரமா கட்டவல் பிரமாணத்துக்கு ஆவிர்வவிச்ச பிரபு கிடுகிடுன்னு வளர்ந்து ஒரு பெரிய யானையாட்டமா வளர்ந்தார். அதுவும் போராதுன்னு ரொம்ப பிரம்மாண்டமான ரூபம் தரிக்கிறார். அந்த பிரம்மாண்ட ரூபம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு மூணு விஷயங்கள் சொல்லணும். பன்னெண்டாவது சகத்தை கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்றார். வராக அவதாரம் பண்ண பிரபு ரசாதலத்துல அப்படியே முழுகடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியை தூக்கின்னு வரும்போது பூமி முழுக்க ஒரு கோரக்கிழங்காட்டமா இருந்துதான் அந்த வராகமூர்த்தியுடைய தித்திப்பல் நுனியில. பூமி ஒரு கோரக்கிழங்காட்டமா இருக்கணும்னா அந்த வராக ரூபம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கணும். அபியுத்தரன் அததரம் தசனக்ரலக்ன முக்தாங்குராங்கித இவாதிக முஸ்தாங்குராங்கித இவாதிக பீவராத்மா உத்தூத கோர சரிதாது ஜலதே உதஞ்சன் கிரீடா வராக வபுகு ஈஸ்வரபாகிரோகாது. இதுக்கு கிருஷ்ணகர்ணாமதத்துல லீலாசுகர் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற. பகவான் கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டி வைக்கணும்னு நினைச்சாராம் யசோதை. எந்த பிரபுவுக்கு குளிப்பாட்டி வைக்கணும்னு நினைச்சால் தெரியுமா, எந்த பிரபு வராக அவதாரம் பண்ண பொழுது சப்த சமுத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஜலமும் அவருடைய மயிர்கால கூட ஈரப்படுத்த முடியலையோ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு ரெண்டு உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஜலத்தால ஸ்நானம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலே எந்திரோ மருந்திரி பரிபூர்த்தி விதவ் அதக்ஷாக வாராக ஜென்மனி பபூரமி சமுத்திராக தம் நாமநாதம் அரவிந்த திருஷம் யசோதா பாணி துவயாந்தர ஜனைஹி ஸ்னபயாஹம் பபூவா. சப்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலமும் மயிர்கால கூட ஈரப்படுத்த முடியலனா, ரோமகூப்பங்கிறது தான் மயிர்கால், அதை கூட ஈரப்படுத்த முடியலனா அந்த ரூபம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க. 21வது தசகத்துல பூகோள ககோல வர்ணம் சொல்ற போது
உத்தர குரு என்று வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துல வராகமூர்த்தியா சுவாமி பிரகாசிக்கிறாள். அதை வர்ணிக்கிறோம் பட்டத்துக்கு ஒரு விஷயம் சொல்ற. அந்த வராகமூர்த்தி எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாருன்னா அவருடைய தித்திப்பந்தானது ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகத்தை தொடக்கூடியதா இருந்தது அப்படின்னா. கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியாதரண்யா சம்சேவிதோ மகித மந்திர நூத்தி பிரபேதைகி தம்ஷ்டே தம்ஷ்டான்றது தித்திப்பல்லு. மேகத்தை தொடும்படியா இருக்கு. சம்சேவிதோ மகித மந்திர நுதி பிரபேதைகி தம்ஷ்டாக்ர கிருஷ்டகன திருஷ்டகரிஷ்ட வர்ஷ்மா தொம்பாகி விஜ்யனுத யஜ்யபராசமூர்த்தே. அவ்வளவு பிரம்மாண்டமான ரூபம் தரிக்க போற ஒரு ஒரு அங்குஷ்டம் கட்டவர சைஸுக்கு ஆவிர்வவிச்ச பிரபு உலகத்தை முழுக்க தன் தித்திப்பல்ல ஒரு கோரக்கணங்காட்டமா தூக்கி வரக்கூடிய ரூபத்துல அப்படி நிற்க போறாள். இவ்வளவையும் ஒரு தசகத்தை சொல்லிருக்காள், 12வது தசகத்தை சொல்லிருக்காள். பட்டத்துக்கு என்ன அர்த்தம்னா அணுவை விட அணுவாக மகத்தை விட மகத்தா இருக்கக்கூடியவன் பிரம்மம் அப்படின்னு உபனிஷத் சொல்லிட்டு அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ சமக்ருதும் பஷ்யதி வீத சோகோ தாது பிரசாத அன்மகிமானமீஷம். அணோரணியா, இது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அணுவுக்கும் அணு அப்படின்னாக்க உலகத்துல எத்தனை அணுக்கள் இருக்கு. இந்த எவ்வளோத்துல சொன்னேன், ஆடியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தரும் தான், அவன் ஐஐடி ப்ராடக்ட், ரொம்ப சயின்டிபிக் பென்ட் ஆஃப் மைண்ட். நேராக ஆற்றுக்கு போன உடனே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டான், எங்கேயோ கூகுள் பண்ணி பார்த்துட்டு 10^80 அத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது உலகத்தில் அணு இருக்குதுன்னு மெசேஜ் பண்ணான். 10^80னா 1 followed by 80 zeros. 10^2 10 squared 100. 10 cubed 1000. அப்படி கியூப்னா 2^3 வருவது 3 சைஃபர் வருது. 10^80னா 1 followed by 80 zeros. அது எத்தனை ட்ரில்லியன் எத்தனை சிலியன் கணக்கு போட்டுங்கோ. அத்தனை அணு இருக்கு. இப்ப ஒரு அணுவையே இஃப் யூ டிவைட் 1 atom by 10^80 அதுதான் அணோரணியான்னு சொல்றது. ரொம்ப இன்ஃபினிட்டிஸ்பலா இருக்கும் அது. ஒரு அணுவே இருக்கிற ஸ்மாலஸ்ட் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகள், அதை நீங்க வந்து ஒரு 10^80 டிவைட் பண்ணா எவ்வளவு நானோ ஆட்டம் கூட நானோ விட இன்னும் சட்டிலா ஒரு வார்த்தையை சொல்லணும். அந்த மாதிரி நானோ பார்ட்டிகளை விட இன்னும் சின்னதாக இருக்கும். அப்பேற்பட்ட அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடியவனவன் தான் மகத்துக்கும் மகத்தாக வந்தான் இருக்கான். இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் அண்ட் தி பிக்கஸ்ட் ஆஃப் தி பிக். அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ தமக்ருதும் பஷ்யதி வீத சோகோ தாது பிரசாத அன்மகிமானமீஷம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த அணோரணியான் மகதோ மகியான்ங்கிற விஷயத்தை வராக அவதாரத்தில் எடுத்துக்காட்டினாள் சுவாமி. அணுவுக்கு அணுவாக இருந்ததுனால்தான் மூக்கோட்டையிலேருந்து வெளியில் வர முடிஞ்சுது. மகதோமகியான்னு இருந்ததுனால்தான் உலகத்தை தன்னுடைய தித்திப்பல் நுனியில கோரக்கணங்காட்டமாக தாங்க முடிஞ்சுது. ஆக நாலு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் வராக அவதாரத்தில். சரீரத்துக்குள்ளேயே வரதுனால அவன் வெளியில் தேட வேண்டிய வஸ்து இல்லை, உள்ளே தேட வேண்டியவன் ஒன்றும். வராக ரூபத்தில் ஆவிர்வவிச்சதுனால அவனுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது வித்தியாசம் இல்லை. வராக ரூபத்தில் முதல் அவதாரம் பண்ணிருக்காருங்கிறது ரெண்டு. அவன் மூச்சு விடக்கூடிய மூக்கிலேருந்து வந்ததுனால அவர்தான் ஜீவர்களுக்கெல்லாம் உயிர் நாடின்னு காட்டினான். மூணு, அணுவுக்கு அணுவாக இருக்கேன் மகத்தா மகத்துக்கு மகத்தா இருக்கேன்னு சின்ன ரூபத்தை தோன்றி பிரம்மாண்டமாக அந்த சரீரம் வளர்ற பொழுது வேத வாக்கியத்தை நிரூபணம் பண்ணாருங்கிறது 4வது. இப்படி ஆவிர்வவிச்சிருக்கக்கூடிய அந்த வராகமூர்த்தியை பார்த்து நினைச்சு பார்க்க முடியாத மகிமையோடு இருக்காரே இவர் யாரா இருக்க முடியும்னு பிரம்மா அப்படி பிரமிக்கிறாராம். குழந்தைகளோட சேர்ந்து கோசவு அச்சிந்த மகிமா கிட்டிகி உத்திதோமே நாசா புட்டாத்கிமுபவேத்து அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாத்தரி சைலமாத்ரஹா சத்யோபவன் கில ஜகர்ஜித கோர கோரம். ஒரு கர்ஜனம் பண்ணாளாம் வராகமூர்த்தி. தந்தே நிநாதம் உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாஹ சத்யஸ்திதாஷ்ச முனயஹ நுனுவுர்பவந்தம் தத்ஸ்தோத்ர ஹர்ஷுலமனஹ பரிணத்ய பூயஹ தோயாஷயம் விபுலமூர்த்திரவஹ தரஸ்வகு. அந்த கர்ஜன சப்தத்தை கேட்டு
மேல் லோகங்களில் ரொம்ப மேலே இருக்கக்கூடிய லோகம் சத்தியலோகம்னு சொன்னேன். அதாவது பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு. அந்த தபோலோகம் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனோலோகத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உத்தம ஜீவர்கள் எல்லாம் எல்லாரும் ஓடி வந்துட்டாலாம் ரிஷிகள்லாம் சேர்ந்து பிரம்மாவோடு சேர்ந்து பகவானை வராகாவதாரம் பண்ண பிரபு ஸ்தோத்திரம் என்றால் இது மூணாவது ஸ்கந்தத்தை 13வது அத்தியாயத்தில் ரொம்ப விசேஷமாக அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்காள். ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ய பாவனா த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நம யத் ரோமகர்த்தே சுனிலில் யுரத்வராக தஸ்மீ நம காரண சூகராயதேகே. நீங்கள் ஜெகத்தோடு பிரகாசிக்கிறேள், உங்களுடைய சரீரத்து வேதமயமான சரீரமாக இருக்குது. பகவானுடைய மயிர்காலில் போய் யஜ்யங்கள் யாகங்கள்லாம் ஒழிஞ்சின்னு இருக்கான். ஏன்னா ஹிரண்யாட்சன் பூமியே திருண்டு போனவன், நம்மையும் திருண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பகவானுடைய ரோம கூபங்களில் போய் ஒழிஞ்சின்னு இருக்கான். எத் ரோமகர்த்தே சுனிலில் யுரத்வராக, அத்வரம்னா யஜ்யம்னு அர்த்தம். தஸ்மீ நம காரண சூகராயதே. இந்த உலகத்தை உத்தாரணம் பண்ணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவராக மூர்த்தியான உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். சூக்கரம்னு சொன்னாலும் குரோடம்னு சொன்னாலும் வராகம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். இப்படி ஸ்லோகங்களை பார்க்கும்போது நம்ம வொகாபுலரியும் தானாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். தஸ்மீ நம காரண சூக்கராயதே நமோ நமஸ்தேஸ்து அகில மந்திர தேவதா திரவியாய. எல்லா ஸ்வரூபத்திலையும் பகவான் இருக்கார். அகில மந்திர தேவதா திரவியாய நானா கிரதவே கிரியாத்மனே. மந்திர ரூபத்தில் யஜ்யத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் பகவான் ரூபம். யஜ்யத்தில் ஆராதிக்கப்படுகின்ற தேவதைகளெல்லாம் பகவானுடைய ரூபம். நமோ நமஸ்தேஸ்து அகில மந்திர தேவதா. மந்திரங்கள் தேவதைகள் அதோடு கூட பலவிதமான காரியங்கள் யாகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் யஜ்யத்தில் உபயோகமாகக்கூடிய திரவியங்கள் அதில் கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எல்லாம் பகவான் ஸ்வரூபம். நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய நானா கிரதவே கிரியாத்மனே. வைராக்ய பக்தியாத்மஜய அனுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நம. ஞானஸ்வரூபியாக சகல வித்தியகளையும் உபதேசம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். ஞானம் எப்படி இருக்கு, அடைய வேண்டியது எப்படின்னாக்க வைராக்கிய பக்தியாத்மஜய அனுபாவித ஞானாய. மனசில் எந்த விதமான ஆசையும் இல்லாமல் பகவான்கிட்ட மாத்திரம் ஆசை வைக்கிறது பக்தி. எதிரையும் லௌகிகமான விஷயத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறது வைராக்கியம். அதே மாதிரி ஆத்மஜயம், ஆத்மாங்கிறதுக்கு கான்டெக்ஸ்டை பொறுத்து அர்த்தம் மாறும். இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம். மனசை ஜெயிச்சு பகவான்கிட்ட பக்தி பண்ணி பிரபஞ்ச விஷயத்தில் ஆசையில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சகல வித்தியகளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். வைராக்ய பக்தியாத்மஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நம. விதுன்வதா வேதமயம் நிஜம் வபுகு ஜனஸ்தபோவயு சதாசிகோத்தூம சிவாம்பு பிந்து பிகி நிர்மிஜமானாக பிரிஷமீஷ பாவிதாக. சுவாமி இப்படி நாலு திசைகளையும் நாலு காலை பதிச்சு இப்படி ஒரு உதறு உதறினாலாம் சரீரத்தை உதறுற போது என்னாச்சு, மயிர்காலில் இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாம் சத்தியலோகம் பரியந்தும் போய் அப்படியே பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுதான். விதுன்வதா வேதமயமான சரீரத்தை நீங்க இப்படி உதறுற பொழுது விதுன்வதா வேதமயம் நிஜம் வபுகு ஜனஸ்தபத்திய நிவாசினோ வயம் சதா சிகோத்தூத சிவம்பு பிந்து பிகி விமிருஜமானாக பிருஷமீஷ பாவிதாக. அந்த ஜலம் பட்டு நாங்கள்லாம் பவித்திரமாயிட்டோமே அப்படின்னு சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய மகான்களெல்லாம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ரொம்ப அதுக்கு பலஸ்ருதி 13வது அத்தியாயத்தில் பகவான் வராக மூர்த்தியாக ஆவிர்வவித்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு இதுக்கு ரொம்ப விசேஷமாக பலஸ்ருதி சொன்னாள். யஏவமேதாம் ஹரிமேதசோகரேகே கதாம் சுபத்ராம் கதனீயமானினா ஷின்வீத பக்தியா ஸ்ரவயேத போஷதி ஜனார்தனா அஸ்ய ஆசுஹிருதி பிரசீததி. பகவானுடைய அற்புதமான லீலைகள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை யார் சிரவணம் பண்ணுறாளோ,
பரம மங்களகரமான சரித்திரம். கதாம் சுபத்ராம் கதனீயமாயினா, பகவானுடைய சரித்திரம் ஒன்றுதான், சொல்லிண்டே இருக்க வேண்டியது, சொல்ல தகுந்தது அது ஒன்றுதான். கதனீயமாயினா ஸ்ருண்வீத பக்தியா சிரவணம், யார் பக்தியோட சிரவணம் பண்றாளோ, ஸ்ரவயேதா, அதுக்கு சீதை ரொம்ப அழகாக ஸ்ராவயேதா ஹ்ரஸ்வத்வம் ஆர்ஷம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண, ஸ்ராவயேதாங்கிறது தான் ஸ்ரவயேதான்னு வந்துடுத்து. அது ரிஷியனுடைய பிரயோகம், நாம் யூஸ் பண்ணா தப்பு. பாகவத்தில் இருக்கும்போது அப்படிதான் படிக்கணும். பாராயணம் பண்ற போது ஸ்ரவயேதவா உஷதி, உஷதினா கமனியான்னு அர்த்தம் பண்ண. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பகவானுடைய கீர்த்திகை யார் சிரவணம் பண்றாளோ, பக்தியோட சிரவணம் பண்ணும்படியா யார் செய்கிறாளோ சொல்றாளோ, அப்படிதான் ஸ்ராவயத்தான் தான் இருக்கும். பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கேட்கிறாள்னு டைரக்டா சொல்லாமல் கேட்கும்படியா யார் செய்கிறாளோ, அப்ப சொல்றாள்னு சொல்ல மாட்டா, கேட்கும்படியா யார் செய்கிறாளோ, ஸ்ருண்வீத பக்தியா ஸ்ரவயேதவோ ஸ்ரவயேதவோ சதீம் ஜனார்தனகா அஸ்ய ஆசு ஹிருதி பிரசீததி. அப்படி யார் சிரவணம் பண்ணுறாளோ, சிரவணம் பண்ண முடியா செய்கிறாளோ, அவளுக்கு ஹிருதயத்தில் சந்தோஷப்பட்டு பகவான் ஜனார்தனன் அனுகிரகம் பண்ணுற. ஸ்வ ஹிருதயே சந்துஷ்யதி இத்தியர்த்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணார் ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணும்போது. கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிகி தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பதௌ கிம் துர்லபகா தாபிரலம் லவாத்மபிகி ஏகாந்த பக்தியா பஜதோ குஹாசயா கதிம் விதத்தே ஸ்வகதிம் பரஸ்பராம். பகவான் நாராயணன் திருப்தி அடைஞ்சு விட்டான்னா அடைய முடியாத விஷயம்னு ஏதாவது ஒன்று உண்டோ? ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணிருக்க. அடைய முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, ஆனால் சுலபமாக இருந்தாலும் ததாபி ஆசிஷகா சுலபா அப்பி ததாபி ந பிரார்த்தனீயாக இத்தியாக. ரொம்ப சுலபமாக அடைஞ்சுடலாம் ஆசீர்வாதத்தை, ஆனால் மகான்கள்லாம் பகவானை ஆராதனை பண்ணி இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க மாட்டா, பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாபிரலம் லவாத்மபிகி துச்சாபிகி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் துச்சம்னா அதை போய் பிரார்த்திச்சு ஆக வேண்டியது என்ன இருக்கு? அதனால பகவான் ஆராதிச்சா பலமே இல்லையே நினைக்காத, என்ன ஏகாந்த பக்தியா பஜதாம், அதாவது எந்த விதமான பலத்தையும் பகவத் பக்தி வெத்திரேக்கேன அந்ய பலம் அனிச்சன்னு பஜதாம். பகவானுடைய பக்தியை தவிர, பக்தி ஃபார் பக்தி சேக், இதை தவிர வேற ஒரு பலத்தை எதிர்பார்க்காமல் யார் பஜிக்கிறாளோ, ஏகாந்த பக்தியா பஜதாம் குகாஷயா, ஹிருதயத்திலேயே இருந்துட்டு தன் கதியையே தன் சாட்சா்காரத்தை கொடுக்குறான். ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரஸ்பரம் பரகா ஸ்வகதிம் பராம் விதத்தே ஸ்வயம் விதத்தே குகாசேகான்னு சொன்னதுனால ஹிருதி திருஷ்டன்னு இந்த ஜீவனுடைய மனசில் என்ன எண்ணம் இருக்குன்னு ஹிருதயகதம் ஜானன்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணார் ஸ்ரீதர். மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு குகாசனாக இருக்கக்கூடிய பிரபு அனுகிரகம் பண்ணுறான். கோனாமலோகே புருஷார்த்த சாதவித்து புராகதானாம் பகவத் கதாசுதாம் ஆபூய் ஆபீய கர்ணாஞ்சதபிகி பவாபகாம் அகோ விரஜேத வினானரேதரம். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்லக்கூடிய நாலு புருஷார்த்தங்களில் எது பரமசாரம்? மோட்சம்தான் சாரம். அதை தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் பகவானுடைய கதையை கேட்காமல் இருக்க முடியுமா? கதாசுதாம் அது பெரிய அமுத மாட்டமாக இருக்குது. பவாபகம் மறுபடியும் ஜென்மா வராமல் செய்யக்கூடியதாக இருக்குது. கோணாமலோகே புருஷார்த்த சாரவித்து எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி பகவான் தீவியகள்லாம் பண்ணாளே, புரா கதானாம் பகவத் கதாசுதாம் ஆஹபீய கர்ணாஞ்சலிபிகி பவாபகாம் அகோ விரஜேத வினா நரேதரம். கால அஞ்சலியாக பண்ணிட்டு சிரவணம் பண்ண ஒரு பக்தனுக்கு இது போரும்னு தோணுமா? பகவத்குணம் போரும்னு தோணுமா? அங்கே ராமாயணத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்கிற போது கர்ணாஞ்சலி சம்பூட்டினார், இங்கே ஆபிய கர்ணாஞ்சலி பிகி, அஞ்சலியாக பண்ணிட்டு பக்தியோடு சிரவணம் பண்ணக்கூடியவனுக்கு போரும்னு தோணுமா? அப்படி ஒருத்தனுக்கு பகவத்குணம் போரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவன் மனுஷ வர்க்கத்தை சேர்ந்து வந்ததே மிருகம் விட்டாள். வினா நரேதரம், நரேதரகான்னு சொன்னால் பசுகு அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டாள் ஸ்ரீதரன். மிருகங்களுக்கு தெரியுமா பாகவதம் கேட்கணும்னு தோணுமா? கேட்டால் தான் புரியுமா. அதனால் மனுஷனாக பிறந்தவன் யாரு தான்
அதுவும் புருஷார்த்தங்கள்ல ரொம்ப வசந்ததா இருக்கு. மோட்சத்தை விரும்பணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் பகவத்குணத்தை என்னமா பாதம் பண்ணாமல் இருக்க முடியும்? கோணாமலோகே புருஷார்த்தசாரவித்து புராகதானாம் பகவத் கதா சுதாம் ஆஹாபீய கர்ணாஞ்சதி பிர்பவாபகாம் அகோ விரஜேத வினானரேதரம். இப்படி வராகமூர்த்தியாக பகவான் அவதாரம் பண்ணி ரிஷிகள் பிரம்மா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள்னு 13வது அத்தியாயத்தில் சொன்ன உடனே அந்த பகவானுக்கும் ஆதி தைத்தியனாக இருக்கக்கூடிய இரண்யாட்சருக்கும் யுத்தம் எப்படி வந்தது மேலே வர்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறாள். 14வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் மேலே வராக அவதாரத்தை எடுத்த கேது அதுக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய கதை, அதே மாதிரி இரண்யாட்சவதம் அதெல்லாம் சொல்லி மேலே சொல்ல போகிறாள். இரண்யாட்சவதம் கேட்டால் பிரம்மகத்தியாதி தோஷங்கள் தான் நிவர்த்தியாகுது, மகாபாபங்கள் தான் நிவர்த்தியாகுது. நாளைக்கு இரண்யாட்சவதத்தை சொல்லிவிட்டு கபில சரித்திரம் ஆரம்பம். பகவான் கபிலவாசுதேவ மூர்த்தியாக கர்தமருக்கும் தேவகூதிக்கும் 9 பெண்கள் பிறந்த பிறகு 10வது குழந்தையாக பிள்ளையாக சுவாமி அவதாரம் பண்ண சரித்திரங்கள்லாம் சொல்லி கபில உபதேசம் பரமசாரம் ஒரு 2-3 நாளாவது ஆகும் நினைக்கிறேன் அது பூர்த்தி பண்ணுறதுக்கு. 13 அத்தியாயங்களில் வருஷிச்சிருக்காள் பிரம்மனிஷ்டாள். 3வது ஸ்கந்தம் காபிரேகத்தோடு பூர்த்தியாகுது. ஒரே சாங்கிய யோகத்துடைய சாரம் எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையிறது. சகித மகாகவல்ல மல்லி கமல்லிதல மல்லிதரல்ல கமல்லரதே விரச்சித வல்லி கமல்லி கமல்லி கபில்லி கபில்லி கவர்கவிருத்தே சிதகிருத்த புல்ல சமுல்ல சிதாஜுன சல்லலிதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர் தினிசைலசுதே நீலதர ஜாலதர பாலநதி ரம்யம் லோலதர சீலயுத பால ஜனநீலம் ஜாலநதி சீலமபி பாலயிது காமம் வாத்தபுரநாதமிம மாதநூஹ்ருதப்ஜே பாலான் ஸ்வகீயான் தபசந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்விஹி சதா படத்விஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே நாராயண 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 மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாத்மனே வாசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம் மங்களோ மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராமகதகே சிரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராகஜா ராமச்சந்திராசிரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சாய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜே ஆஞ்சநேய சுவாமினஹ ஜே. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேண மார்கேண மகீ மகிஷாஹ கோபிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து கோவிந்தா துப்யமேவ சமர்ப்பயே தேன த்வதங்கிரிகமதே ரதிமே யச்ச சாஸ்வதீம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்து தே. விசர்க பிந்து மாத்ராஶ்ச பத பாதாட்சராணி ச நியூனானி ச அதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ யதுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா யக்ஞேஷாட்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்து தே. ஸ்ரீஹரயே நம. குருவாயூரப்பா சரணம். நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவரிய பாதுகே சரணம்.
நாராயணாய விஷ்ணுவே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். வாதே நசகரேண ரக்ஷா ரக்ஷாந்தாரயாமி.